ஹரே கிருஷ்ணா, எல்லாரையும் பகவத்கீதா 18 நாள் வகுப்புக்கு வரவேற்கிறேன். இது வந்து லெவல் 1 கோர்ஸ். இதை நம்ம வந்து இஸ்கான் மங்களூர்ல படிக்கிறோம். ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோயில கோயிலுக்கு வந்திருக்கோம். நன்னா பகவானை சேவிச்சுட்டு என்னெல்லாம் ஸ்லோகம் படிக்கிறோமோ அதை உட்கொள்ளணும். மெயினா என்ன, அதை வந்து உள்வாங்கி அதோட என்ன அர்த்தம்னு புரிஞ்சுண்டு அண்ட் அப்ளை இன் அவர் லைஃப். மெயினா அப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளவு முடியுறதோ அவ்வளவு அப்ளை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி பண்ணி டைம் வில் கம் நம்ம வந்து ஃபுல்லாவே ஒரு நல்ல ஞானம் வந்து பக்தி, மெயினா பக்தி வரணும். பக்தி வந்து ஞானம் வந்ததுனாக்கா தென் ஃபுல் ஃபிளெட்ஜா நம்ம இதில் இறங்கியாச்சுன்னா அர்த்தம். சரி, இப்ப நம்ம வந்து ஒரே ஒரு வாட்டி, மூணு வாட்டி நான் சொல்றேன். ஹரே கிருஷ்ணா இப்பதான் முடிச்சோம், அதனால மூணு வாட்டி சொல்றேன். ஹரே கிருஷ்ணா, நீங்க வந்து மியூட்டே சொல்றீங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எஸ், யார் பிரணதி எடுக்கிறார்? வனிதா மத்தை ட்ரை பண்றடா பிரணதி. ஆர் பிரபுஜி, அங்க பிரபுஜி காணும் இல்லையா? நிமிஷம் எங்கயோ கிளிக் பண்ண போய் நிமிஷம். பிரபுஜி இருக்காரா? வனிதா, ஆ சந்தோஷ் பிரபுஜி, சந்தோஷ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, வாயை திறக்கலையே நீங்க காத்தாலே. இந்த வனிதா மாதாஜியும் மிஸ் பண்ணிட்டா, நான் மிஸ் பண்ணணும்னு மிஸ் அவர் பண்ணிட்டாங்க. சந்தோஷ் பிரபுஜி இல்லையா, இடத்துல இல்லையா நீங்க? ஓகே, ஹரே கிருஷ்ணா. வனிதா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. கூப்பிட்டாலும் பதிலே வர மாட்டேங்கிறது. நீங்க என்ன கிளாஸ் ஆன் பண்ணிட்டு போயிட்டாளா? சரி, மீனாட்சி மாதாஜி படிக்கிறாளா? பிரணதி படிக்கிறாளா? ஹரே கிருஷ்ணா. இருங்க இருங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம், ஒரு நிமிஷம். இப்ப படிக்கும் போது கமலா மாதாஜி, ஏன்னா அவ வந்து மொபைல் பாக்குறவளுக்கு வந்து மறக்கிறது. எதுக்கு மாதாஜி சொன்னாலே? நாட் எபிள் டு அன்மியூட். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷூருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபக கதா மஹ்யம் ததாதி ஸ்வ பதாந்திகம். வந்தே அகம் ஸ்ரீ குரோஹ ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ர ஜாதம் சக கண ரகுநாதான்விதம் தம் ச ஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதான் சக கண லலிதா ஸ்ரீ விஷாகான்விதாம் ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்து தீன பந்து ஜகன்பதே ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்தா ராதா காந்தா நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ருஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே வாஞ்சாகல்பதருஷுச்ச கிருபா சிந்துக்ய ஏவ ச பதிதானாம் பாவனோபியோ. பாவனேபியோ, அது பாவனேபியோ, கீழே ரெண்டு பேரும் கீழே அந்த வரி தெரியல. வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. நான் சொல்லிட்டேன், நமோ பிரம்மண தேவாய கோ பிரம்மண ஹிதாய ச ஜகத் ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌர துஷே நமக. குரவே கௌர சந்திராய ராதிகாயை ததாலயே கிருஷ்ணாய கிருஷ்ண பக்தாய தத் பக்தாய நமோ நமக. நமக ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ணா பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பரிச்சாரிணே நிர்விசேஷ சுன்யவாதி பாஸ்சாத்திய தேசதாரிணே பஞ்சதாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூப சுரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்த சக்திகம். ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த அத்வைத கதாதர ஸ்ரீ வாசாதி கௌர பக்த பிருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ஸ்ரீ கிருஷ்ணா.
கிருஷ்ணா டூ டைம் சொல்லணும். ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 ஸ்ரீ கிருஷ்ணா ஹரே ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணாய நமகம். ஹரே கிருஷ்ணா எஸ். இன்னும் கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்தாச்சு. அப்படிதான் சொல்ல சொல்ல. ஓகே. அச்சா வனிதா மாதாஜிக்கும் வந்த இந்த பிரபுஜிக்கு என்ன சொல்ல வரேன்னா, எஸ் ஐ மியூட்டட் எப்படினா தெரியாம நீங்க ஆன் பண்ணிடுவாங்க உங்க ஆடியோ, அப்புறம் அந்த சத்தம் எல்லாம் கேட்கும். என்னத்துக்கு நீங்க வீட்டுல என்ன வேணா பேசிக்கலாம், நானே என்னோட சைட்ல மியூட் பண்ணிட்டேன், சோ நோபடி வில் பி டிஸ்டர்ப்ட் அப்படின்னு. இல்ல நான் ஏதாவது கூப்பிட்டேன்னா அட்லீஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுவோம், சோ ஐ நோ தட் யூ ஆர் ரெஸ்பாண்டிங், சோ யூ ஹேவ் டு ரெஸ்பாண்ட். சோ சம் ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க, ஒரு அப்போ எனக்கு தெரியும் நீங்க சீட்ல இருக்கே அப்படின்னு இல்லையா. சோ நான் இல்ல நீங்க ஆன்சரே பண்ணலன்னா ஐ வில் பி அண்டர் த இம்ப்ரெஷன் யூ நாட் ஆன் த சீட், ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டேன்னா இன்னொரு கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்னா என்ன ஃபுல் இவ்வளவு கிளாஸ் போறது எல்லாம் அப்படியே உட்காந்து கேட்க முடியுமா? நான் கேட்கற கிளாஸ் எல்லாம் அப்படிதான் பண்ணுவேன். இப்ப நீங்களா கேட்டுட்டு தான் இருக்கேன். அப்போ நம்ம வீட்டு வேலையும் நடக்கும், இது கேட்கவும் செய்வேன், அப்படியே அந்த மொபைல் எடுத்து கிச்சன்ல போயிட்டு சமையலும் பண்ணுவேன். நான் நம்ம தான் ஒண்ணு பேசவே வேண்டாம், கேட்க தானே வேணும். அந்த மாதிரி எல்லாம் கூட நடக்கும், ஃபுல் ஃபுல்லா நம்ம இதெல்லாம் பண்ண முடியும், வீட்டு வேலையும் நடக்கணும். அப்ப நோ ப்ராப்ளம் இல்ல, வாஷ்ரூம் போலாம், எனி திங் இல்ல, கதவுல யாரோ வந்திருப்பா, பால்காரன் வந்திருப்பான், அதை ஆன்சர் பண்ணணும், இப்படியே உட்காந்து கேட்க முடியாது. பட் ஐ ஒன்ட் நோ நீங்க இருக்கேடா இல்லையான்னு எப்படி தெரியும்னா மியூட் பண்ணிட்டேன்னா அட்லீஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுவோம், சோ ஐ நோ அன்மியூட் பண்ணி உங்ககிட்ட பேசிச்சோம். ஏன்னா மெயினா இதை பிரணத்தி படிக்கிறது தான். அதுல வந்து அன்னைக்கு வனிதா மாதா சொன்னாலே இன்னும் கொஞ்சம் நாள் போட்டுன்னு சொன்னதுனால ஓகே, இன்னும் நான் நிறைய நாள் இருக்கு மெதுவா படிக்கலாம், நோ அப்சல்யூட்லி நோ இது. ஆனா நீங்க ஒரு வாட்டி படிச்சதுனா ஓ இதுதானா அப்படி தெரிஞ்சிடும் உங்களுக்கு, ஒரு கான்ஃபிடன்ஸ் நாளைக்கு ட்ரை பண்ணு. ஓகே இப்ப நம்ம இதை என்ன படிக்கிறோம், பகவத்கீதா 18 நாட்களில் புரிந்து கொள்ளுங்கள், அந்த வகுப்புல தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து 7வது அத்தியாயம் வந்துட்டோம், ஒரு வாரம் முடியறது இன்னையோட. இப்ப இது இன்னைக்கு என்ன படிக்க போறோம், ஞான விஞ்ஞான யுகம், முழுமையான அறிவு. இன்னும் ஒரு நாளைக்கு இதே தானே சொல்லிட்டு இருக்கானக்கா, அதுதான் அப்படிதான் பகவத்கீதை எல்லாம் பாக்குறதுக்கு சேமா இருக்கும், திரும்பி திரும்பி அரைச்சமாவே அரைச்ச மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறது டிகாக்ஷன் அப்படியே விழரா போகும், அந்த ஒரு ஒரு ட்ராப்பா எப்ப விழுந்து எப்ப முடியும் பார்த்தா கொஞ்ச நேரம் பாக்குறதுக்குள்ள அந்த இது நிறைஞ்சிடும், ஏன் டவரா நிறைஞ்சிருமே. அந்த மாதிரிதான் இது ஞானம் வந்து பிணைத்துக்கு. நான் சொன்னேன் கறி கூடைய வந்து தண்ணி கொண்டு வா தண்ணி கொண்டு வானா, அது எந்த தண்ணி அது நிற்குமா, நான் நிக்காது, ஆனா எனக்கு கூட கிளீன் ஆயிடும். அதே போல நம்ம சித்த சுத்தி ஆயிடும். நம்ம இதெல்லாம் படிக்க படிக்க என்னதான் உட்கொண்டிருக்கோம் தெரியாது, பர்டிகுலர் ஒரு டைம்ல நம்ம வந்து அனலிஸ் பண்ணி பார்த்தா ஆஹா முன்னாடி நான் சப்பல நம்ம இப்ப இல்லை, ஏதோ கோபம் கம்மியா இருக்கும், ஏதோ சம்திங் ஆசை இந்த பற்றுதெல்லாம் கம்மியா இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சம்ஸ்காரமே என்னன்னா அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இங்க வரவே முடியாது. ஓகே இப்ப அன்னைக்கு நம்ம பேசணும் இல்லையா, அம்மா நேத்துக்கு அந்த தரித்தையும் சொன்னமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட், படிப்பு படிப்புன்னு சொல்லியிருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆன்மீகம் அப்படி இப்படி எல்லாம் நம்ம சொன்னோம். அப்ப எங்க விட்டு போகும் இல்லையா, ஒரு ஏஜுக்கு அப்புறம் எகேன் வி ஆல் ஆர் இன் த சேம் ட்ராக் தான், திரும்பி அம்மா அப்பா பண்ணாத்திலேயே பண்ணிட்டு அவ லெவலுக்கு பக்தி பண்ணலைனாலும் ஏதோ ஒரு இந்த லெவல்ல வந்துடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், ஞான விஞ்ஞான யோகம் முழுமையான அறிவு, பகவானை பத்தி உள்ள அறிவு தான், வேற ஜியோகிராபி ஹிஸ்டரி எல்லாம் கிடையாது. சோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவருடைய தெய்வீக அருள் அபய்சரன் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா ஸ்தாபகர் ஆச்சாரியா கிருஷ்ணா உணர்வுக்கான சர்வதேச சங்கம் போதனைகளின் அடிப்படையில் இதெல்லாம் படிக்கிறோம். எல்லாரும் வந்து இது போட்டுருவோம்னா அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிடுவோம், தட் வில் பி லைக் அ பேக்கப் தான். நான் வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கவே எடுக்கிறேன், உங்களுக்கு 4 பேர் தான் இருக்கு சொல்லிட்டு நான் அட்டெண்டன்ஸ் இல்லை, நார்மலி ஐடி ஸ்கூல்ல எல்லாம் எடுக்கிற போல வனிதா அப்படி இப்படி கேட்டு எல்லாரும் ஹரே கிருஷ்ணா அப்படிம்பா, இங்க பிரசன்ட் எல்லாம் கிடையாது, ஹரே கிருஷ்ணா சொல்லுவா பை மார் பி அப்படி நிறைய நிறைய ஒரு 20-25 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தனா ஐ வில் டூ தட். நம்ம கிளாஸ்ல 4 பேர் இருக்கிறதுனால ஈஸியா எனக்கு தெரியும், ரெஜிஸ்டர் ஆயிடும். ஓகே இன்னைக்கு நேத்துக்கு என்ன பார்த்தோம், 6வது சாப்டர்ல பார்த்தோம் யோகாவை பத்தி எல்லாம் பார்த்தோம், கால் கை மேல தூக்கி தலையை வந்து இதுக்குள்ள என்ன நிலத்துக்குள்ள போட்டு அதெல்லாம் யோகா கிடையவே கிடையாது. யோகானா யுஞ்சத்தை பகவான் பேர்ல அப்படி இணையறது, தாட்ல அப்படியே வந்து நம்ம வந்து பகவான் நினைக்கிறது, அதுதான் யோகான்னு படிச்சோம். அஷ்டாங்க யோக முறைகள் பார்த்தோம், அஷ்டாங்க யோக முறையை அர்ஜுனன் நிராகரிக்கிறான், ஏன் இவ்வளவுலாம் கான்சென்ட்ரேட் பண்ணி என்னால் முடியாது, நம்மள காத்தை கூட நான் வந்து நிறுத்தறது ரெடியா இருக்கேன், மனசு வந்து இந்த மைண்ட் வந்து ஒரு டர்புலண்டா இருக்க ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறது பாஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னு ஆமோதிக்கிறேன். எஸ் கரெக்ட், ஏன்னா அதோட அதோட மைண்டோட குணமே என்னது, இந்த மாதிரி போறதுதான், ஒரு குரங்க போயிட்டு உட்காந்துச்சுன்னா மாதிரி மாவட்ட தாவிண்டே போகும், ஒரு பாம்பு கொட்டுறது வந்து கொட்டதான் செய்யும், கடிக்கிறது கடிக்கதான் செய்யும். அதோட அதோட இது என்ன சுய குணங்கள் அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், மனசு அப்படிதான் இருக்கும். ஆனா எப்படி வந்து பழக்கமும் அண்ட் பற்றுதல் இல்லாம நம்ம அதாவது பௌதிக உலகத்துல எத்தனை எல்லாம் நம்ம டிட்டாச்சா இருக்கோமோ அப்ப மெதுவா 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 அது அப்படி மனசு வந்து பக்குவப்பட்டு விடும். அப்ப நம்ம வந்து இது என்னது பகவான் என்ன மிஷன் பண்ணலாம். இப்ப நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்றோம் கண்ணை முடிப்போம், யூ திங்க் அந்த கண்ணை மூடி நான் ஃபுல்லா இம்ப்ரோசைஸ் பண்ண முடியறதா, இல்லை முன்னாடி எல்லாம் ஹரே கிருஷ்ணா ஆரம்பிச்சு ஹரே ராமா இந்த ஹரே ஹரே முடிக்கிறது வரைக்கும் எங்கேயோ போயிருக்கோம்.
அப்படிலாம் இல்லாம இப்ப கொஞ்சம் ஒரு பக்கம் வந்திருக்கு, இதனால ஃபுல்லா பக்கம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல்ல வந்திருக்கு. திரும்பி திரும்பி எங்க போயிருக்கு மைண்ட், வா 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 இது கான்சென்ட்ரேட் பண்ணு கான்சென்ட்ரேட் பண்ணு சொல்லதான் வேண்டியது. ஆனா பழக்க பழக்கத்துல வந்துடும். அப்புறம் ஏன் பக்தி யோகம் மற்ற யோகங்களை விட மிக உயர்ந்தது? பக்தி யோகம் இஸ் ரொம்ப ஈஸி, பக்தி பண்ணினா போதும், பகவான்கிட்ட பக்தி பண்ணும். அந்த ஒரு நான் இன்னைக்கு ஏழு இல்லையா 9வது சாப்டர்ல வரும், எப்படி பகவானுக்கு ஆஃபர் பண்ணும் அப்படின்னா, அதுல பிரபுபாத அவங்க சொல்லியிருக்காரு, அதை ஒரு ஸ்லைட்ல காட்டுவேன். பகவான் என்ன பசியன் உங்க வீட்டுல வந்திருக்காரு நினைச்சிருக்கா? அதெல்லாம் கிடையாது, அவருக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கா, உங்களுக்கு எவ்வளவு பக்தி இருக்கு அதை பாக்குறதுக்கு தான் வந்து அவர் ஆஃபர் பண்ணுங்க சொல்றாரு. தவிர அவர் பசிச்சிடும் உங்க வீட்டுக்கு வரல, அண்ட் யாருக்கு பக்தி இல்லாம ஆஃபர் பண்றவங்களோ அவர் எடுத்துக்கவும் மாட்டார் அப்படின்னு. நமக்கு என்ன ப்ரூஃப் அவர் எடுத்துட்டு இருக்காரா இல்லையான்னு? நமக்கு கொடுக்குறோம் ஆசையா வந்து எடுத்துனாலும் அது அப்படியே குவான்டிட்டி அப்படிதான் இருக்கும். ஒரு 4 இட்லி பகவானுக்கு முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணாலும் அவர் ஒரு இட்லி சாப்பிட்டா ஆஹா எடுத்துட்டு இருக்காரு தெரியும், எங்க எடுத்துக்கிறாரா தெரியலையே. ஆனா பக்தர்களோடு கண்ணால கூடி அவர் சாப்பிடுவார், அவருக்கு வந்து அப்படி ஒரு ஆப்புலன்ஸ் இருக்கு. யூ கேன் ஈட் த்ரூ இஸ் ஐஸ், யூ கேன் ஏன்னா வாக் த்ரூ இஸ் இயர்ஸ், எப்படி வேணாலும் அவர் அப்படி எனி திங் யூ கேன் டூ. இப்ப நம்ம பக்தி காட்டினா போதும், யூ வில் பி வெரி பிளீஸ்ட், அதுதான் அவர் வந்து எதிர்பார்க்கிறார். அதனாலதான் பக்தி யோகம் இஸ் வெரி ஈஸி, ஈஸி டு ஃபாலோ தேன் த அஷ்டாங் யோகா, தேன் இது மெடிடேஷன் ஒரு ஞான யோகா, இதெல்லாம் ரொம்ப வந்து கொஞ்சம் இது வேணும். அதனால பக்குவமான பக்குவத்துக்கு விட என்ன சொல்றது, அதுக்குன்னு ஒரு தனி இன்டெலக்ட் வேணும். நமக்கு பக்தி எப்படி கிடையாது, ஒன்றும் படிப்பறிவு இல்லை, ஒண்ணுமே இல்லை, வெறும் பக்தி, மனசுல ஒரு ஆசை தான் இருக்கு. பக்தினா எனது ஆசை டுவர்ட்ஸ் த லார்ட், அது இருந்தா போதும். கிருஷ்ணாவை கிருஷ்ணா சொல்லிட்டு அது குழந்தை ரூபத்துலயும் நம்ம வந்து பக்தி பண்ணலாம், இல்ல ஒரு இந்த மாதிரி ஹியூமன் ஒரு யூத் அதுலயும் வந்து பக்தி பண்ணலாம். எப்படி வேணா பகவான் நினைச்சது நம்ம பக்தி பண்ணலாம், ஃப்ரீடமும் கொடுத்துருக்கோம். அதான் பார்ப்போம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், கிருஷ்ணரின் ஆற்றல்களை பற்றிய அறிவு, அவருக்கு என்னெல்லாம் இருக்கு அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் பார்க்க போறோம். கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும் பார்க்கலாம். பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைதல், எப்படி சரணடையணும் பகவான் கிட்ட அப்படின்னு. அப்புறம் தேவ வழிபாடு மற்றும் அருவ வழிபாடு, உருவம் வச்சு ஒரு வழிபாடு, அருவ ரூபம் வழிபடுறாங்கன்னு சொன்னேன், அதெல்லாம் கொஞ்சம் வந்து அதுதான் ஞான யோகம். யார் அருவ ரூபமா வழிபடுறாரோ அத்வைதிக் பிரின்சிபல்ஸ் அவள் அப்படின்னா கான்சியஸ் லெவல்ல தே வில் டாக், அதெல்லாம் வந்து உணர்வு சம்பந்தமா, அதெல்லாம் ஒரு தனி பக்குவம் வரும், அதெல்லாம் ஈஸியா எல்லாருக்கும் வராது. அப்புறம் மாயையிலிருந்து பக்தி வரை, நம்ம இப்ப எங்க இருக்கோம், நம்ம மாயா உலகத்துல தான் இருக்கோம், அதுலேருந்து பக்தியில கொண்டு வரணும் நம்ம மைண்டையும், நம்ம அந்த படிப்படியா ஏறணும், அதுதான் என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஞான விஜ்ஞான யோகஹ அத சப்தமோத்யாயஹ. எஸ், யார் படிக்கிறாளோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்கோ, எல்லாரும் ட்ரை பண்ணுங்கோ. சந்தோஷ் பிரபுஜி, வனிதா மாதாஜி, அப்புறம் வேற யார் வந்திருக்காங்க, ராஜி மாதாஜி அன்மியூட் பண்ண தெரியாது, அதனால அனுஷா மாதாஜி வந்திருக்காங்களா? அனுஷா மாதாஜி இஸ் நாட் கமிங். ஓகே, கணபதி கணபதி வந்திருக்காங்க உங்க வீட்டுல. ஓகே, ஜெயந்தி மாதாஜி படிங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வி வில் கிவ் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஜெயந்தி மாதாஜி லோவர் பண்ண வேண்டாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பிளாட்ஃபார்ம் இஸ் ஃபார் தட் ஸ்டூடெண்ட், யார் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு. இப்போ மீனாட்சி மாதாஜி நீங்க ஆரம்பிங்கோ, அப்புறம் பின்னாடி ஜெயந்தி மாதாஜி படிப்பான். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்கோ, அண்ட் வில் கிவ் சான்ஸ். எஸ் மாதாஜி ஆரம்பிங்கோ, அன்மியூட் பண்ணிக்கலாம், பண்ணிடுங்க. ஓம் ஸ்ரீ பகவான் ஹுவாச்ச மையாசக்த மனாக பார்த்த யோகம் யுஜ்ஜன் மத்தாஷயஹ அசம்ஷயம் சமக்ரம்மா யதா ஞாஸ்யசி தச்சனோ. ஸ்ருணு 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 ஸ்ருண்பதாம் ஸ்ரவணம் இதெல்லாம் சொல்றேன். சோ இப்ப என்ன சொல்ற பகவான் சொல்ற, பிரதாவின் மகனே, பிரதாவனுக்கு அவங்க என்னது அவ அம்மா பேரு, பிரதான பேரு, அப்ப பிரதாவின் மகனே பேரு, குந்தியின் மகனே அந்த மாதிரி. சோ என்னிடம் பற்று, அதனால அவனுக்கு வந்து என்னது பிரதாவின் மகனே பார்த்தா, பார்த்தான்னு ஒரு வேர்டு கூட இருக்கும் இல்லையா அர்ஜுனனுக்கு, பிகாஸ் பிரதாவின் மகன் அதனால பார்த்தான். என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இனி கேட்பாயாக. இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷனோட நேத்தி பார்த்தோம், அந்த மூக்கு நுனியில் அப்படியே கான்சென்ட்ரேஷனோட நம்ம இருக்கணும், மனசுல என்ன இருக்கணும், ஒன்லி பகவான், வேற ஒரு இதுவும் நமக்கு தெரியக்கூடாது. அது அப்படி கான்சன்ட்ரேஷனோட பண்ணினோம்னா நீ என்னை வந்து அடைவாங்கிறது அதுல ஒரு சந்தேகம் கிடையாது. அது எப்படி வந்து நான் சொல்றேன் இந்த சாப்டர்ல அதை சொல்றேன், அதை கேளு அப்படிங்கிற. ஓகே, அடுத்தது ஜெயந்தி மாதிரி படிவோம், அன்மியூட் பண்றேன். எஸ் படிவோம் ஜெயந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிவோம். ஞானம் தேகம் ச விஞ்ஞானம்
इदं वश्यां सेदसह यज्ञात्वानेह पूयोन्यत् ज्ञातव्यं न विशिष्यते। தற்போது சாதாரண அறிவியும் தெய்வீக அறிவியும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன். இதனை அறிந்த பின் நீ அறிய வேண்டிய எதுவும் இருக்காது அப்படின்னு. அப்படின்னா என்னது, எல்லாத்தையும் ஃபுல் நாலேஜ் உனக்கு சொல்லி கொடுத்துடுறேன். என்னது, சாதாரண அறிவு, பௌதிக அறிவு. அதனால நம்ம அதாவது சொல்லி கொடுக்க வேண்டாம். ஸ்கூல் போனா ஏன்னா குழந்தை பொறுக்கிறதுக்குள்ளே ஸ்கூலுக்கு தான் அனுப்புறோம். ஏன்னா பௌதிக அறிவு தான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு என்ன பணம் சம்பாதிக்கணும். ஆக்சுவலி வந்து நம்ம எல்லாருமே முட்டாளா தான் இருக்கும். ஆனா நம்ம இஸ்கான்ல நான் பாக்குறேன் ஒரு பொண்ணு 5 வயசு, அந்த பொண்ணு பேர் என்ன மறந்துவிட்டேன், மன்னத் மன்னத் மாதாஜின்னு. அவ 5 வயசுல 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதே, 5ஆம் கிளாஸ் நார்மல் குழந்தை, 4 ஆம் கிளாஸ் வரைக்கும் நார்மல் ஸ்கூல் போனா, 5ஆம் கிளாஸ்ல ஸ்கூல் ஹோம் ஸ்கூல், ஹோம் ஸ்கூலிங்னா என்னது, இந்த மாதிரி ஆன்மீகம் தான் அவ படிக்கிறான். அண்ட் ஷி பிகேம் பாலகுரு. பாலகுருன்னு அவ 10 வயசு குழந்தையா இருக்கும் போதே அவ வந்து கிளாஸ், இப்ப உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன், கிட்ஸுக்கு கிளாஸ் எடுத்து, இன்னைக்கு அவங்க வந்து கிட்ஸ் கிளாஸ் எடுக்கிறான், அவ அம்மா வந்து பஜன் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அவன் வந்து இப்ப 7ஆம் கிளாஸ் போயிட்டான், 7ஆ 8ஆ தெரியல போயிட்டான். அண்ட் பட் சின்ன சின்ன குழந்தை, 10 வயசு குழந்தைன்னா கேன் இமேஜின், 10 வயசுல நமக்கு என்ன அறிவு இருந்தது. ஆனா அவ வந்து ஷி வாஸ் டேக்கிங் அ கிளாஸ், அவள் பகவத்கீதாவோட கிளாஸ் அவள் எடுக்கிறா, எங்க கூட தான் இப்போ 6வது லெவல்ல படிச்சிருக்கா, சின்ன குழந்தை தானே இல்லையா. ஷி இஸ் ஜஸ்ட் இப்போ வந்து 13 வயசுல கொண்டுதான். அப்ப அந்த மாதிரி சில பேர் எல்லாம் வந்து அம்மா அப்பா எல்லாம் தைரியமா சரி போரும் போரும் இந்த பௌதிக படிப்பு எல்லாம் போரும், நம்ம வந்து ஸ்கூல் ஹோம் ஸ்கூலிங்னாக்க இந்த மாதிரி ஆன்மீக படிப்பு வீட்லயே உட்காந்து படிக்கணும். அது ஒரு ஏதோ ஒரு சிஸ்டம் வச்சிருந்துட்டா ஏதோ ஒரு ஆசிர இதோட இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. வேத வேத பாடசாலையில பசங்க படிக்கிற மாதிரி நம்ம வேத பாடசாலை சொல்றோமே அந்த மாதிரி தான், கரெக்ட். சோ இப்ப அதான் பகவான் இதையும் சாதாரண அறிவுங்கிறது வந்து இந்த ஜியோகிராபி, ஹிஸ்டரி, சிவிக்ஸ், பிரெஞ்சு, ஜெர்மன் இதெல்லாம் படிச்சு என்னத்துக்கு, நம்ம இதெல்லாம் படிக்கிறோம், போயிட்டு சம்பாதிக்கணும், காலேஜ் போயிட்டு படிச்சு சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும் பணத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கணும். நம்ம வந்து காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல இருக்கும், நம்ம குழந்தை மாத்திரம் பின்தங்கி விடுவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல பண்ணும். ஆனா அப்போ வேத பாடசாலையில இன்னைக்கு படிக்கிறவ எவ்வளவு பேர் இருக்கா, அப்ப அந்த அம்மா அப்பா என்ன முட்டாள்களா, இல்லை அந்த குழந்தை தான் முட்டாள், படிப்பு வரலைன்னு அதனால சேர்ந்துருக்கா, அவளுக்கு வேதமும் வராதே. அவளுக்கு வேதம் வருதுன்னா அவள் மோர் இன்டெலிஜென்ட் தேன் த நார்மல் சில்ட்ரன் இல்லையா. வேதம் படிக்கிறது எவ்வளவு கஷ்டம், நமக்கு ஒரு ஸ்லோகம் படிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவள் ஃபுல்லா காணா பாடம் படிச்சு அது எல்லாம் அர்த்தம் புரிஞ்சுட்டு ஒண்ணு ரெண்டா படிக்கிறா, அப்படி பயஹார்ட் பண்ணி அதை படிக்கிறா. சோ தேஸ் ஆல்சோ வெரி டஃப், நார்மல் இது படிப்புக்குமான படிச்சுடலாம். சோ எனவே தற்போது சாதாரண அறிவு, அது வந்து பகவான் சொல்றேன், நான் வந்து சாதாரண அறிவியும் சொல்றேன், தெய்வீக அறிவியும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன். இதனை நீ அறிந்த பின் வேறொன்றும் அறிவதற்கு ஒண்ணுமே பாக்கியே இருக்காது, எல்லாம் நீ புண்ணியண்டா போல ஆயிடும் அப்படின்னு. எஸ் மீனாட்சி படி இருக்கலாம். அப்படி வந்து நீங்க அதுல வந்து ஹேண்ட் ரைஸ் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. சந்தோஷ் பிரபுஜி ஆல்சோ யாரு புதுசா வந்திருக்காங்களோ எஸ் படிங்க மாதாஜி. மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷித்யததி சித்தயே யததாம் அபிசிந்தானாம் கஷின் பாம்பேதி தத்வதஹ. என்ன சொல்ற, மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு, சஹஸ்ரனா தெரிய முடியாது, சஹஸ்ரநாமம்லாம் சொல்றோமே, தண்ணீர் 1000, எப்படி மனிதர்கள், மனுஷானாம்னா மனிதர்கள்ல 1000 1000 பேர்கள் இருக்கார்கள். அதுல என்னது, எல்லாரும் பக்தி பண்றேன் பக்தி பண்றேன் பண்றா, ஒருத்தர் வந்து கோயில் போய் கோயில் கோயிலா போவான் பக்தி பண்ணுவான், சொல்லி இது அங்க பிரதட்சணம் பண்ணி பண்றேன்பா, சொல்ல வேலை குத்திப்பா, என்னெல்லாமும் என்ன எப்படி எல்லாம் பக்தி வழிபடி எது பகவான் வழிபடுமோ எல்லாம் பாபா ஒரு டெக்னிக்ல பண்ணிட்டு இருப்பா. சில பேர் ரொம்ப ஸ்லோகம் சொல்லுவா, சில பேர் ராத்திரி பூஜை எல்லாம் பண்ணுவா, அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி பண்றா. ஆனா என்னது, கஷ்டித் ரொம்ப கம்மி பேர் தான் சித்தி அடையறாங்க. கஷ்டித் யததி சித்தையே, அதுல என்னது, யததாம் அப்பி சித்தானாம், அந்த மாதிரி பக்குவம் அடைந்து சித்தி பெறுவாள்லயும் கஷ்டின் மாம் வேதி தத்துவத்தை, என்னை பத்தி புரிஞ்சுக்கிறவா ரொம்ப கம்மி. இந்த பாதையில வந்து ஜெயிச்சாலும் என்னை பத்தி உள்ள அறிவு வளர்ப்பு ரொம்ப கம்மி பேருக்கு தான் இருக்கு அப்படிங்கிற பகவானே எப்போ எழுதி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான், ஒரு ரன்னிங் ரேஸ், ஒரு மேரத்தான் போட்டதுனாக்கா ஓட ஆரம்பிப்பா, ஒரு 5000 பேர் 10000 பேர் ஆரம்பிப்பா, எல்லாம் நானும் ஓடுறேன் நீனும் ஓடுறேன், எல்லாரும் என்ன ஜெயிக்க போறானா பாதியில இருந்து பின்னாடி வந்துடுவா, என்னால இன்னுமே ஓட முடியாது அப்படின்னு. அப்படி மேல ஃப்ரண்ட்ல ஓடுறவாள்லயும் ஒருத்தன் தான் ஜெயிக்கிறான், ஒன்னொருத்தன் விழுந்து போயிடுற கடைசி லெவல்ல வந்துட்டு கூட வீழ்ச்சி இருக்கு. அப்ப இந்த பக்தி மார்க்கத்திலையும் ஒரு மாதிரி ஒரு ஹை லெவல் போனாலும் ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல், ஏதோ ஒரு இதுல அவன் சித்தி பெறறது இல்லையே, அவன் வந்து வீழ்ச்சி அடையறான். அப்ப பகவான புரிஞ்சுக்கிறவா ரொம்ப கம்மி, அதுல ரொம்ப அதான் நம்ம இந்த ரன்னிங் ரேஸ் பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சிடும்.
சோ ஆயிரம் ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம், அது முயற்சி செய்யலாம்னு போட்டுக்கலாம். அவ்வாறு பக்குவம் அடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனை என்னை உண்மையாக அறிகிறான். சோ பகவானுக்கு வந்து புரிஞ்சுக்கணும்னா வெரி டிஃபிகல்ட். நான் பகவான் புரிஞ்சுட்டேன்னா அவன் ஆக்சுவலி அவனுக்கு புரியலன்னு அர்த்தம். நம்ம அதை விட அம்பலா சொல்லிடலாம், எனக்கு ஒண்ணும் தெரியாது பகவானை பத்தி, புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன்னு சொல்லிடலாம். வெரி சோ ஃபேக்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் நான். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பகவானை பத்தி புரிஞ்சுக்கணும்னாக்கா வாட் வி ஹேவ் டு டு இஸ் ஆன்மீக அறிவியல், அறிவியலில் ஆர்வம் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட். அதான் நம்ம எல்லாருமே பண்ணியிருக்கோம். நான் வந்து ஒரு 2.5 வருஷம் முன்னாடி ஆர்வம் காட்டினேன், நீங்க வந்து இப்ப ஆர்வம் காட்டினேன், ஏதோ வாட்ஸ்அப்ல வந்துருக்கும் இல்ல யாரோ சொல்லியிருப்போம் ஒரு லிங்க் அனுப்பியிருப்பா, சரி ட்ரை தான் பண்ணலாம்னு ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நமக்கு இப்போ ஐ ஹோப் இன்னும் உங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். டிபெண்ட்ஸ், இப்ப நீங்க அந்த 18 டேஸ்க்கு அப்புறம் நீங்க திரும்பி கண்டினியூ பண்றது அது தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லை. அட்லீஸ்ட் என்னோட சைட்ல நான் ஐ குட் கன்வின்ஸ் யூ, நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு மாதிரி உங்களுக்கு புரிய வரா போல சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நான் நினைச்சுக்கலாம். இல்ல ஒரு மாதிரி கதையா இருக்கு, நான் அவ்வளவு ஒன்றும் பெரிய இதா இல்லை அப்படின்னா விட்டு விடுறது. அது போல நிறைய பேர் விட்டு போவா, நம்ம கிளாஸ்லயே ஜாயின் பண்ணிட்டு விடுறவா எத்தனையோ பேர் இருந்திருக்கா, என்னெல்லாமோ ஒரு சில்லி ரீசன்ல அதே அன்ஏபிள் டு ஜாயின். ஏன்னா நான் இந்த இது வரைக்கும் 4 நேற்றுக்கு 5வது போட்டேன்னா, சில பேருக்கு 4 போட்டிருக்கேன் சில பேருக்கு, ஏன்னா 2 பேர் லேட்டாக ஜாயின் பண்ணேன், அவளுக்கு 2 ஆல்ரெடி மெசேஜ் போட்டேன். எனக்கு வேலையே அதுதான், யாரெல்லாம் வரலையோ ஏன் வரல ஏதாவது ஹெல்ப் வேணுமா, ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ, கைண்ட்லி ரிப்ளை கைண்ட்லி ரிப்ளை கைண்ட்லி ரிப்ளை, பதிலே வராது. ஆனால் என் மேலே இல்லை, டோன்ட் ஃபீல் கெட்டி இன்சல்டட் எல்லாம் ஒன்றும் இல்லை, எங்க கேளு பாவம் அவளுக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தை அதேனோ நான் எபிள் டு ஓப்பன் அப். அப்போ நம்ம வந்து கேட்கணும் அவள்கிட்ட என்னாச்சு, அப்புறம் வந்து ஒரு 4-5 மெசேஜ் பண்ண சொல்லுவா, ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவா, ஓ அப்படியா சரி அப்போ நீங்க அடுத்த மாசம் ட்ரை பண்ணுவோம் இல்ல வேற ஏதாவது, ஓ சரி இந்த டைம் சரி இல்லையா அதுக்கு என்ன பண்ணிக்கோ 3 மணி, ஓ அப்படியா 3 மணி இருக்கா ஓ பண்ண ஜாயின் பண்றேன் அப்படின்பா. சோ நம்மளால ஒரு முடிஞ்ச ஹெல்ப் அவளுக்கு வந்து, அப்ப நம்ம கேட்டுட்டே இருக்கணும் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, நான் தட் இஸ் மை ஹேபிட். அவ அதை வந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பேன். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் என்ன வரணும்னா ஆர்வம் வரணும், இதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்புறம் என்னது தகுதியான குருவிடம் போறோம், அப்ப தேர்ந்தெடுக்கணும் இந்த இவ்வளவு பேர் குரு இருக்காளே, எந்த காவியோட எந்த குருவை வந்து பிடிக்கணும், எங்க ஆசிரமம் இருக்குன்னு தெரியுமா. நம்மளாம் ரொம்ப லக்கி, நமக்கு வந்து ஒரு மெசேஜோ யாரோ சொல்லி குருவே வந்து முன்னாடி வந்து பாபா உனக்கு எல்லாம் பாதையை விபத்து தரேன் நான் என்னெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு இஸ்கான்ல இருந்து நமக்கு வந்து அழகாவே சொல்லித்தரோம். சோ குருவே நமக்கு முன்னாடி குருனா என்னது, சி குரு இஸ் ஒன்லி ஒரு கைடன்ஸ் தான், குரு மீன்ஸ் வாட் ஒரு பர்சன் ஹி இஸ் ஆஸ்கிங் அஸ் வா முன்னாடி, அது இல்ல அர்த்தம் சம்படி இஸ் கைடிங் சம்படினாலும் என்னது ஏதோ ஒரு கைடன்ஸ் த்ரூ சம்படி வியர் கெட்டிங், நம்ம வியர் கன்சர்ன் வித் த கைடன்ஸ் தான், யாரு சொல்லி கொடுக்குறாங்க இம்பார்ட்டன்ட் விட நம்ம கைடன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ்கான் மாதிரி ஒரு இதுல வந்து அவ ஒரு என்னது ஜப்பா பண்ணு அப்படின்னாக்க இப்ப ஜப்பா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் என்ன இப்ப ஏகாதசி வரும், ஏகாதசி போது நான் சொல்ல ஏன்னா அது உங்களோட எண்ட் ஆஃப் த கோர்ஸ்ல தான், அப்ப இன்னும் கொஞ்சம் பக்குவம் வந்துடும் உங்களுக்கு, அவள் அப்படியா ஏகாதசி பண்ணலாம் ஐம் கிப்பிங் கூட ஹெல்த், அப்போ ஏகாதசி விரதம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அப்புறம் என்னது வேற என்னலாம் வரும், நிறைய வரும் காத்தால மங்களா ஆர்த்தி எல்லாம் இருக்கும். ஸோ ஸ்லோலி யூ கேன் ப்ரோக்ரஸ், ஃபர்ஸ்ட் என்ன வேணும் ஆர்வமான, அப்புறம் தகுதியான குரு. இப்போ நமக்கெல்லாம் குருவே நம்ம முன்னாடி வந்து வானம் எழுத்துன்னு போறேன். அப்புறம் ஒழுங்குமுறை கொள்கைகளை பின்பற்றணும், அது என்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இறைச்சி சாப்பிடுவது இல்லை, நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது, அப்புறம் சூதாட்டம் கூடாது, பணத்தை வச்சு சூதாட்டுறது சூதாட்டம் பண்றது இருக்கக்கூடாது, போதைப் பொருள் அடிமை ஆகக்கூடாது. போதைப் பொருள் என்ன வரும், டீ காஃபியும் வரும், இது இதெல்லாம் இப்ப இப்பவே இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ளே ஓடி போயிடுவா, இது அது அந்த மாதிரி எதுக்கு இல்லை, இதெல்லாம் பக்குவம் வரத்துக்கு தான். இப்போத்த லெவல்ல நீங்க சாப்பிட்டு இருக்காளா இறைச்சி சாப்பிட்டு இருக்காளா இன்ட்ரெஸ்ட் இருக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க தாராளமா அப்படின்னா, யூ கேன் நாட் ஏன்னா ஒரேடி ஃபோர்ஸ் பண்ணிட்டோம்னா நாக்கு கெட்டுட்டே இருக்கும், மனசெல்லாம் அங்க இருக்கும், ஜப்பா பண்றேன்னு உட்கார்ந்தாலும் மனசு வந்து ஐயோ எல்லாரும் சாப்பிடறா எனக்கு மாத்திரம் இதெல்லாம் சாப்பிட இல்லையே, நான் வெறும் இலையும் இது காயும் தான் சாப்பிட்டு இருக்கேனே மனசு எங்கி போயிடும், அதை விட நல்லா சாப்பிடுவேன். அப்ப அது வந்து மனசு பக்குவ பண்ணணும், இட் டேக்ஸ் டைம். அப்ப ஆனா என்னதாக்க இதெல்லாம் 4 பிரின்சிபல் சொல்லியிருக்கான். அப்புறம் சட்ட விரோத உடல் உறவு இல்லை, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு விட்டோம்னா வீட்டுலதான் வீட்டு ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன் அதுதான், அவுட் ஆஃப் தட் வெட்லாக் செக்ஷுவல் இதெல்லாம் வச்சுக்க கூடாது, ரொம்ப ஓப்பனாவே இவர் சொல்லியிருக்காரு, ஏன்னா இப்ப பிராக்டிக்கலா நம்ம இருக்கணும் அப்படின்னு. அப்ப இதுதான் நாங்க இது ஒழுங்குமுறை. ஆனா 18 நாள் கோர்ஸ்லயே உங்களுக்கு எல்லாம் அப்படி சொன்னாக்கா நோபடி வில் டேக் இட், ஏன்னா டேக்ஸ் டைம். அப்புறம் வந்து யாரோ கொடுத்தாலும் இந்த எரிச்சி ஒரு நான்வெஜ் கொடுத்தா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வர இதெல்லாம் வேண்டாம், எனக்கு அது அப்படி வரமாட்டேங்குது டேஸ்ட். இப்ப வந்து சீரியல் எவ்வளவு சீரியல் போயிட்டு இருக்கு, எவ்வளவு சேனல் ஒன்றும் பணம் கொடுக்காக்கே சும்மாவே நிறைய சேனல் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுது, ஒரு காலத்துல அப்படி உட்காந்து பார்த்துட்டு போயிடுது, யாரும் சொல்லல பார்க்க இன்னைக்கு அது ஆனா இருக்கும் யார் பாக்குறா இல்லையா தெரியும், அது தெரியும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அது போலதான் வந்து எல்லாமே நம்ம விட்டு போயிடும், ஆட்டோமேட்டிக்கா அதே விட்டு போயிடும், நம்ம சூதாட்டம் ரொம்ப ஆடிட்டு இருக்கோம்னா அதுல ஒரு நாட்டம் போயிடும், இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆயிடும், போதை பொருள் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் நம்ம விட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் தான் 4 பேசிக் இது ஒழுங்குமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எஸ் அப்புறம் எஸ் 7.4
फिर यार पढ़ी करे जयंती माता जी ने लोअर पॉइंटेड कमला माता जी उन्हें हैंड रेज ही लिए यार ला रुके लो हैंड रेज पढ़ने को पता तेरी नहीं करी पे मीनाक्षी माता जी पढ़ चुने पा हाँ जयंती माता पढ़ी नहीं हैंड रेज पढ़ना ना तेरी नहीं पढ़ी करे हरे हरे कृष्णा अभी लॉक पढ़ना वैंडा है ना नहीं को क्वाइट उनका बैकग्राउंड क्वाइट है ना अनलॉक मिस क्वाइट डाबरे अनम्यूट पनी है उसमें माताजी ना पुरुषोत्तम मतलब लेने नॉनवेज சாப்பிறது விட்டுட்டேன் மாதாஜி இருக்க கண்டினியூஸ் மாட்டேங்கிற எங்க பாட்டு வீட்டுல தான் வாய்ஸே சாப்பிடுவோம் மாதாஜி கேக்குதுங்களா இப்ப கேக்குறது ஆ சொல்லுங்க புருஷோத்தம் மதத்துல இருந்து நான் நான்வெஜ் சாப்பிட்றது கம்ப்ளீட்டாவே விட்டுட்டேன் மாதாஜி எக் எதுவுமே எடுக்கிறது இல்லை மாதாஜி கேக் முதற்கொண்டு எடுக்கிறது இல்லை லஞ்ச் கூட மாதாஜி எல்லாம் உங்களோட ஸ்டோரி எல்லாம் எனக்கு தெரியும் மதர் எலிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா விட்டு போச்சா இல்லையா நம்ம கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா அதே தான் இங்கேயும் சொல்றேன் நீங்க எலிட்டு இங்க வந்து ஆமாங்க நான் டிஃபரெண்டா ஏதாவது பேசுறேன்னா அதே தான் பேசுறேன் நீங்க எல்லாம் விட்டுட்டல எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே அதுதான் சொல்றா ஆட்டோமேட்டிக்கா விட்டு போயிடுறது மாதாஜி நீங்க எல் டூ வரும்போது உங்களுக்கே தெரியாது டிஃபரன்ஸ் 18 டேஸ்ல விட முடிஞ்சதா இல்ல ஏன்னா வீட்டுல சமைக்கிறோம் அப்ப நம்மளும் டேஸ்ட் பார்க்க தான் செய்யறோம் வேற வழி இல்ல அப்ப நமக்கு அந்த ஒரு இதுவும் வராது லைஃப்பும் வராது ஆ சோ வாட் அப்படியா அதெல்லாம் அப்படி எல்லாம் பண்ண முடியுமா சாப்பிடதான் வேணும் அப்புறம் நம்ம மனசே சொல்லணும் இதெல்லாம் என்னது ஒண்ணுமே என்ன பிடிக்கலையே இது ஏன் இப்படி சாப்பிடணுமா அப்படி ஒரு நாக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணுமா அப்படி நமக்கே தோண ஆரம்பிச்சு அதான் அந்த பக்குவ நிலை கொஞ்சம் கொஞ்சமா வரும் படிப்பு இந்த படிச்சு படிச்சு நமக்கு எஸ் மாதா தெரியும் எனக்கு ஜெயந்தி மாதாஜி நம்ம கிளாஸ் அப்படி தெரியல நன்னாவே தெரியும் எஸ் 9 மாசமா இருக்கும் இல்லையா நம்ம கூட ஜான்வரில இருந்து ஆரம்பிச்சோம் எல் டூ ஆமா மாதாஜி இப்ப நம்ம 18 சாப்டர் இப்பதான் வந்திருக்கோம் நம்ம பார்த்தா எல் டூ வந்து இப்பதான் வந்து நாங்க 18 சாப்டரே வந்திருக்கோம் ஆ மெதுவா படிச்சு படிச்ச ஜான்வரியில ஆரம்பிச்ச இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்ப செப்டம்பர் வந்து நேத்துக்கு தான் முடிச்சோம் 17 சாப்டர் முடிச்சோம் நம்ம இன்னையில இருந்து 18 ஆரம்பிக்கும் ஏன்னா வீக்லி 2 கிளாஸ் தான் அண்ட் டீட்டெயிலா படிக்கும்போது டேக்ஸ் டைம் நான் படிக்கும் மாதாச்சு கிருஷ்ணா பூமி ராபணலோ வாயுவோ கம்மனோ புத்திர் அகங்கார இதயமே பின்னா பிரகிருதிர் அஸ்ததா கிருஷ்ணா பூமியில் ஆப்போ நீங்க அது வந்து ஆப்போன்னு படிச்சிருக்கீங்க ஆப்போ ஆப்போன்னு படிச்சு ஆபோனலோ அப்புறம் ஓகே ஓகே அனல் கரெக்டா படிச்சு எஸ் அது ஆப்புனா என்னது நீர் அப்புறம் என்னது நிலம் பூமினா தெரியும் நமக்கு நிலம் ஆப்புனா நீர் நீர் அனல் அனல்னா உங்களுக்கு தெரியணும் ஏன்னா அனலா கொதிக்கிறது அப்படின்னு சொல்றோமே அப்படின்னா நெருப்பு மன சூடு அப்புறம் வாயு வாயுனாலும் தெரியும் காற்று கம் கம்னா அவ்வளவு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஆகாயம் அதே ஸ்பேஸ் ஆகாயம்னா ஸ்பேஸ் மனோ மனோஸ்னா மனசு மனது புத்திர் புத்தி ஏவச்ச அகங்கார ஏவச்செல்லாம் வந்துட்டே இருக்கும் ஏவை ஏவ இதெல்லாம் சைவ அப்படிலாம் ஒரு அப்படின்னா என்னது மேலும் மற்றும் நம்ம தமிழ்ல இருக்கே அந்த மாதிரிதான் இதெல்லாம் வேர்ட்ஸ் ஸோ அப்புறம் இன்னும் என்னது அகங்காரம் அகங்காரம்னா ரொம்ப அவ்வளோ பெரிய அகங்காரம் தமிழ்ல சொல்றோமே அதெல்லாம் அர்த்தம் கிடையாது அகங்காரம்னா த கான்சியஸ் நம்ம உணர்வோட இருக்கும் இல்லையா இப்ப தூங்கும் போது நம்ம என்ன உணர்வு இருக்கும் சொப்ன உலக உலகத்தை இருக்கும் இங்க என்ன நடக்குன்னு தெரியுமா என்ன டைம் ஆச்சு ஒன்றும் தெரியாது நம்ம அந்த ஒரு கான்சியஸா இருக்கும் காலையில எழுந்துட்டு தூக்க முழிப்பு வந்த அப்புறம் தான் கான்சியஸ் வருது நமக்கு எந்த உலகத்துல இருக்கோம் இன்னைக்கு என்ன டே ஓ நம்ம இன்னைக்கு என்ன நாள் என்னதான் ஒரு மாதிரி ஒரு கான்சியஸ் அதுதான் அகங்காரம் அகம் அகம்னா நான்கிற ஒரு உணர்வு அதுதான் அகங்காரம் ஆக்சுவலா அதுதான் மீனிங் அகங்காரம் இதெல்லாமே என்னது பகவான் சொல்றார் இதயமே பின்னா பிரகிருதி தான் இதெல்லாம் பின்னம் பின்னமா என்னுடைய எனர்ஜி தான் இதெல்லாம் பின்னமா வந்து நான் இதை வெளிப்படுத்திருக்கேன் அப்படிங்கிறார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இந்த எட்டும் சேர்ந்ததே எனது பிரிந்த ஜட சக்திகள் ஆகும் அவங்களுக்கு சொன்னேன் இல்லையா கொஞ்சம் டெக்னிக்கல் ஒரு மாதிரி பிலாசபிக்கலா போகணும் இதுதான் என்னது தேவி ஒரு மாதிரி போலாம் போறதே எட்டு ஒரு மாதிரி என்ன அர்ஜுனா வந்தான் பேசினான் கிருஷ்ணா சொன்னான் அந்த மாதிரி இல்லாம இது இப்படி போறதேன் அப்படி 7 அப்படி இருக்கும் 9 அப்படி இருக்கும் ஓகே ஆனா அது படிக்கதான் வரும் படிக்காம இருக்க முடியாது கொஞ்சம் படிக்க ட்ரை பண்ணலாம் இந்த மாசம் புரியலையா அக்டோபர்ல திரும்பி ஜாயின் பண்ணுங்க திரும்பி கொஞ்சம் படிக்கலாம் எல் டூல இருக்கவே இருக்கு எல் டூல இன்னும் டீட்டெயிலா போகும்போது இன்னும் நல்லா படிக்க படிக்க நல்லா தெரிஞ்சு போயிடும் இது எல்லாமே என்னது பகவானுடைய இது பிரிந்த சக்திகள் ஆகும் ஜட சக்திகள் ஆகும் எஸ் மீனாட்சி மாதாஜி படிங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணி வச்சிருங்க ஜெயந்தி மாதாஜி அது லோவர் பண்ணவே வேண்டாம் இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஃப்ரீ இல்லைன்னா எனக்கு தோணும் நீங்க எல்லாம் கொஞ்சம் பிஸியா இருக்க அப்படி தோணும் ஹேண்ட்ரைஸ் பண்ணா போதும் எஸ் மீனாட்சி மாதாஜி படிச்சு அபரேயம் இதஸ்வன்யாம் விக்ருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதாம் மகாபாஹோ ஏதம் தார்ய தேஜஹத் அபரேயம் இத்தஸ்வன்யம் பிரகிருதி மித்திமே பரம் ஜீவன் மகாபாகு மகாபாகுலேருந்து எல்லாம் ஆரம்பிச்சு மகாபாகுனா நல்ல பாகுபலி பாகுபலி எல்லாம் சொல்லுவேன் அந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா ஸ்டார்டிங்ல பயம் பலம் பொருந்தி அப்ப எந்த வேர்டுக்கு பலம் பொருந்திய மகாபாகு 3வது லைன்ல போட்டு
அதுதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பலம் புரிஞ்ச புயங்களை உடைய அர்ஜுனா, இதற்கு அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. என்ன ஃபர்ஸ்ட் சொன்னார், இது மனசு, இந்த என்னது எல்லாம் பிரிந்த சக்திகளை பத்தி இப்ப சொன்ன இல்லையா, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் சொன்னார். இதை தவிர வேறொரு உயர்ந்த சக்தி இருக்கு, இதெல்லாம் வந்து தாழ்ந்த சக்தி, கொஞ்சம் ஒரு இன்ஃபீரியர் குவாலிட்டி. இப்போ சுப்பீரியர் குவாலிட்டியில ஒரு இது இருக்கு, உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. அது என்னது, இந்த தாழ்ந்த ஜட இயற்கையினை தனது சுயநலத்திற்காக உபயோகக்கூடிய ஜீவாத்மாக்களை அது உள்ளடக்கியதாகும். அப்போ சுப்பீரியர் இது எனர்ஜி என்னது, ஜீவாத்மாக்கள். நம்மெல்லாம் பகவானுடைய சுப்பீரியர் எனர்ஜி. அப்படின்னா என்ன அர்த்தம், பகவான் ஒரு சச்சிதானந்தம், நமக்கு அவ்வளவு பொட்டன்சி இருக்கு, நமக்கும் அதே குவான்டிட்டி, அதே மாதிரி என்னது குவாலிட்டி, அதே குவாலிட்டி. ஆல்சோ ஜீவா, ஜீவாத்மா எப்படி, நமக்கும் அழிவு கிடையாது, நம்மளும் பிறந்தது கிடையாது, நமக்கும் இறப்பு கிடையாது. இந்த உடல் தான் வந்து பிறக்கிறது இறக்கிறது வியாதி வருது, இந்த உடலுக்கு தான் வியாதி, இந்த உடல் தான் மூப்பு ஓல்டேஜ் ஆகுதே தவிர ஆத்மாக்கு ஒன்றுமே இல்லை. ஆத்மாலாம் பகவான்ட்டு வந்தது அவ்வளவு சுப்பீரியர் குவாலிட்டி ஆஃப் பகவானோட சக்தி. யாரு உயிர் வாழிகள், நாம்னா மனிதர்கள் மாற்றம் எல்லாமே இல்ல, எல்லாம் உயிர் வாழினா பறவை, பூச்சி, எறும்பு எல்லாமே, எவ்வளவு 84 லாக் ஸ்பீசிஸ் இருக்கு, 84 லட்சம் ஸ்பீசிஸ் எல்லாமே பகவானுடைய உயர்ந்த சக்திகளாகும். முன்னாடி பார்த்தது என்னது, மனம், புத்தி, அகங்காரம் எல்லாம் லோவர் எனர்ஜி, இதெல்லாம் வந்து ஹையர் எனர்ஜி, உயர்ந்த சக்திகள் ஒன்று இருக்கு. அதெல்லாம் வந்து ஜீவாத்மாக்களே அது வந்து இருக்கு. இந்த ஜீவாத்மாக்கள் என்ன பண்றோம், ஜீவாத்மாக்கள் என்ன பண்றோம், இந்த ஜட இயற்கை, இந்த இன்ஃபீரியர் பகவானோட இன்ஃபீரியர் குவாலிட்டி நம்ம வந்து யூஸ் பண்றோம். இப்ப காற்று, எஸ் நமக்கு அதுதானே வேண்டி இருக்கு, இது தண்ணி, பூமி எல்லாம் வேண்டி இருக்கு. வெயில் இல்லாம இருக்க முடியுமா, ஒரு நாள் சூரியன் வந்து நான் வந்து இன்னைக்கு பண்ண போறது இல்லை அப்படின்னா எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும். எவ்வளவு வெப்பம் வேணுமோ அது வெப்பம் வேண்டி இருக்கு, இல்ல ரொம்ப வெப்பம் கொடுக்க போறேன் அப்படின்னா போச்சு, கோடை நான் காலத்தை பார்ப்பேன், இல்ல ரொம்ப வெப்பமே இல்லை அப்படின்னா ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிடும், வி கேனாட் லிவ். ஸோ எவ்வளவு வேணுமோ அது வந்து கொடுத்துட்டா இருக்கா. இது எல்லாமே பகவானுடைய அம்சங்கள் தான், நம்ம வந்து அதை சார்ந்து இருப்போம், நம்ம வந்து அதை உபயோகப்படுத்துவோம். இது இன்ஃபீரியர் குவாலிட்டி, பகவானுடைய இன்ஃபீரியர் குவாலிட்டியை நம்ம வந்து உபயோகப்படுத்துவோம். அது காற்றா இருக்கட்டும், நம்ம சுவாசிக்கிறது எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குற காற்று தான், தண்ணி அந்த இதுல இருந்து வர்றது தான், பைப் அந்த என்ன நதி இதுல இருந்து வர்றது, எங்கேருந்து வருது, மழையிலேருந்து வந்த தண்ணி தான். ஸோ எல்லாமே நம்ம வந்து அது இது இன்ஃபீரியர், பகவானுடைய இன்ஃபீரியர் அந்த சக்திகளை சார்ந்து நம்ம இருக்கோம், நம்ம சுயநலத்திற்காக உபயோகப்படுத்துவோம். ரொம்ப நல்லா ஒருத்தர், எஸ் அடுத்தது யார் படிக்கிற, ஜெயந்தி மாதா படிக்கணும், நீங்க தான் யார் படிச்சா, எஸ் வனிதா மதா படிக்கணும் சொல்றேன், சந்தோஷ் பிரபுஜி, யூ கேன் ஆல்சோ ட்ரை, எல்லாரும் ட்ரை பண்ணலாம், எஸ் படிங்க மதாஜி. ஹரே கிருஷ்ணா. அபரே ஸ்வன்யாம் பிரகிருதிம் வித்தி மே பராம் ஜீவ போதாம் மகா. மதாஜி 7.6 நீங்க எது படிக்கிறீங்க, படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த இரண்டு இயற்கையை சேர்ந்தவையே. பகவான் படைத்ததுல இந்த ரெண்டு டிஃபரன்சியேஷன், ஒண்ணு வந்து ஹையர் இதுல ஹையர் குவாலிட்டியில இருக்கும், ஒண்ணு வந்து லோவர் இன்ஃபீரியர் குவாலிட்டியில இருக்கும். இவ்வுலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயாக. நான் தான் வந்து இதெல்லாமே பிறக்க வைக்கிறேன், நான் தான் கிரியேட் பண்றேன். இப்ப இதுல என்ன கொடுத்துருக்கு, இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு ஷார்ட்டா சொல்லுறேன், இதை பத்தி நம்ம இனிமே படிக்கலாம். இது வந்து கிருஷ்ணாவோட ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்ஷன். என்னது, இவர் பேரு காரணோதக சாயி விஷ்ணு. இதை எங்கேயும் நம்ம படிக்க முடியாது, இங்கேதான் படிக்கணும். நம்ம என்ன நினைச்சுக்கோம், இவ்வளவு காலமா விஷ்ணு இல்லைன்னா கிருஷ்ணர் ஒரு அவதாரம் தான் நினைச்சுருப்போம், அப்படி இல்லை. கிருஷ்ணர் தான் மெயின் பிரின்சிபல் மாதிரி, பாக்கி உள்ளவங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அதுக்கு கீழே கிளாஸ் கிளாஸ் டீச்சர், அதுக்குள்ள சப்ஜெக்டோட டீச்சர்ஸ், அதுக்குள்ள அந்த மாதிரி மானிட்டர் அப்படி இப்படின்னு வரும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர், அவருக்கு கீழே மூன்று விஷ்ணுக்கள் இருக்கார்கள். ஒன்னு வந்து காரணோதக சாயி விஷ்ணு, காரணோத விஷாய் விஷ்ணுவோட என்னது, ஒவ்வொரு மூச்சு காற்றிலிருந்தும் ஒரு பெரிய ஒரு அண்டம் பிறக்கிறது. அண்டம்னா என்னது, பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டத்துல என்னெல்லாம் இருக்கு, 14 உலகம் இருக்கு. இந்த 14 உலகத்தை நடுவுல 7வது உலகம் தான் நம்ம பூமி, அதுக்கு மேல ஒரு 6 உலகம் இருக்கு, இவ்வளவு ஒரு 7 உலகம் இருக்கு. என்னெல்லாம் அது அப்படின்னா, இதான் 8வது நாளை சாப்டர் இதெல்லாம் தான் படிக்க போகும். அது போல காரணோதவி, இவருக்கு வந்து காரணோதக சாய் விஷ்ணு, இவர் என்ன காரணா கடல்ல படுத்துருக்கார். இவரோட மூச்சு காற்றுல இருந்து இப்ப நம்ம நினைக்கிற ஒரு பூமி இருக்குன்னு, இது போல பூமி நிறைய ஒரு அண்டத்து, பல 1000 100 கோடி அண்டங்கள் இருக்கான். அந்த ஒரு ஒரு 100 அந்த அண்டத்திலையும்
ஒரு ஒரு பூமியும் இருக்கும், அந்த 14 உலகம் இருக்கும், ஒரு ஒரு அண்டத்திலையும் அந்த ஒரு ஒரு அண்டத்திலையும் வந்து நடுவுல பூமி இருக்கும். ஒரு ஒரு இடத்துலயும் இப்போ கிருஷ்ண அவதாரம் நடந்துட்டு இருக்கும், ராம அவதாரம் நடந்துட்டு இருக்கும், கலியுகம் ஆல்ரெடி முடிஞ்சு சத்தியயுகம் வந்திருக்கும், ஒரு இடத்த கலியுகம் நடந்து எல்லாம் இப்படி நடந்துட்டே இருக்கும். சோ அது வந்து இது கிடையாது. இதெல்லாம் இப்படியா அப்படின்னாக்கா, ஏன்னா சயின்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணலையே, சயின்ஸ் இப்பதானே மூணுக்கு நாங்க போயிருக்கோம், சன்னுக்கு போகிறதுக்கு பாக்குறோம், மார்ஸ்க்கு போயிருக்கோம், இந்த முள்ள முள்ளதான் நம்ம இம்ப்ரூவ் பண்றோம். நம்ம உலகமே வந்து உருண்டைன்னு சொல்றது எவ்வளவு லேட்டா தான் கண்டுபிடிச்சா, இல்ல பிளாட் தான் நினைச்சுட்டு இருந்தா இல்லையா. சயின்ஸ் இஸ் ட்ரைங் டு ப்ரூவ் இட், பட் டேக்ஸ் டைம். அதான் நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் என்னைக்கோ எழுதியாச்சு, உருண்டைன்னு என்னைக்கோ சொல்லியாச்சு. அர்த்தம் மாத்திரம் இல்ல, ஹோல் என்டையர் 14 உலகம் உருண்டையா இருக்கும், இல்ல ஒரு பெரிய பிரம்மாண்டம். ஏன்னா நிறைய இப்ப நம்ம பிரம்ம சமிதா எல்லாம் படிச்சோம்னாக்கா அதுல வந்து பிரம்மா வந்து புகழ்த்தி பாடுறார், அதுல எல்லாம் இருக்கும் நிறைய இருக்கும். இவருக்கு வந்து ஒரு ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளயும் ஒரு விஷ்ணு இருக்கார், அவர் பேரு கர்ப்போதக சாயி விஷ்ணு. அவர் தான் அந்த அவரோட தொப்புள்ள இருந்தா இவர் பிரம்மா தோன்றுறார். அப்புறம் என்ன, ஒரு ஒரு உயிர் வாயுக்குள்ள ஒரு ஒரு பிரம்மா ஒரு ஒரு விஷ்ணு இருக்கார். அவருக்கு வந்து மகாவிஷ்ணு சொல்லலாம், கர்ப்போதக சாயி விஷ்ணு, க்ஷீரோதக சாயி விஷ்ணு. இதெல்லாம் மெதுவா நம்ம பார்க்கலாம், ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணா. இந்த பிக்சர் இப்ப வந்ததுனால ஐ டோல்ட் யூ, இது வந்து இது என்னக்கா, அவர் மூச்சு காட்டுன்னு அவரை வந்து எக்ஸைல் பண்றாரு. நம்ம காய்ச்சல் மூச்சு மூச்சு எடுத்துட்டு காற்று வந்து விடுறோம் இல்லையா, அதே போல அவர் வந்து மூச்சு விடும்போது என்ன வரலாம், மண்டம் 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 அப்படி வருது. அவர் நம்ம எல்லாம் ஒரு ஒரு செகண்டுக்கு விடுறோம் எடுக்கிறோம் எடுக்கிறோம், அவருக்கு அப்படி இல்லை. அவர் மூச்சு விட்டார் அப்படி விட்டுட்டே இருப்பார், அவரை வந்து மூச்சு எடுத்து விழுத்துனா அப்படி விழுத்துட்டே இருப்பார். அப்படி நமக்கு வந்து அவ்வளவு நாள் எடுக்கிற போல இருக்கும். நம்ம எந்த கால்குலேஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த 4வது சாப்டர்ல நமக்கு வந்து நம்ம இதுல ஷார்ட் ஒரு செகண்ட் அட்டுக்குங்கிற ஒரு செகண்ட். பிரம்மாவுக்கு வந்து எவ்வளவு நம்ம 100,000 இது போச்சுனாதான் வந்து என்ன, 100,000 என்ன பண்ணோம், அவரோட 1 செகண்ட், 100,000 இது வருடங்கள், நம்மளோட 100,000 வருடம் போனாலும் அவருக்கு 1 செகண்ட் அது அந்த கால்குலேஷன் அந்த மாதிரி போகும். அப்புறம் அவர் வந்து உள்ள அடக்கும்போது என்ன ஆகும், இந்த அண்டங்கள் எல்லாம் அவருக்குள்ள போயிடுவான். இந்த மூச்சு காற்று வந்து அவர் இன்ஹேல் பண்ணும்போது எல்லாம் அதுதான் வந்து பிரளயம், பிரளயம் வந்து எல்லாம் அவருக்குள்ள போகும். அப்புறம் உள்ள ஒண்ணு கொஞ்ச நேரம் அப்புறம் வெளியில் எடுப்பார். அப்ப அந்த அந்த கொஞ்ச நேரம் எடுக்கிறது எப்படி, அது பல 100,000 கோடி கணக்கு கோடி வருஷம் நமக்கு உள்ளே இருப்போம், அன்மேனிஃபெஸ்ட் ஸ்டேஜ்ல இருப்போம், திரும்பி வெளிப்படுவோம். அப்படியே வெளியில வரும்போது ஒருத்தர் ஒரு ரூபம் எடுத்துன்னு வருவான். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது வந்து இன்னும் போக போக படிக்கும் போது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும், எனக்கு மைண்ட் பாக்லிங்காவும் இருக்கும், அண்ட் இன்னும் கேட்கணும், இன்னும் புரிஞ்சுக்கணுங்கிறது அந்த வந்து தோணும். சரி, இதை என்ன சொல்ற, ஏத்தத் யோதி அது படிச்சுட்டா இல்லையா, படிச்சுட்டா இல்லையா மாதாஜி இது. படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த இரண்டு இயற்கையை சேர்ந்தவையே, இவ்வுலகில் ஜடமாகவும் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும். ஆதினா எனது தொடக்கம் நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன், அந்தம்னா எனது இதெல்லாம் முடிவும் நான் தான் பண்ண போறேன், இதெல்லாம் நான் தான் காரணம் என்பதை நிச்சயமாக நீ அறிவாயாக. இதெல்லாம் வேற யாரும் இல்லை, ஐ ஆம் ஒன்லி த டூவர் அப்படின். எஸ் அப்புறம் யாரு, மீனாட்சி மாதிரி படி விடுகிடுகிற ஆரம்பிச்சு. மத்தஹ பரதரம் நான்ய கிஞ்சித்தஸ்தி தனஞ்சய மயி சர்வம் இதம் ப்ரோக்தம் சூத்ரே மணிகணாஹி. வெரி நைஸ். அப்படின்னா இது ஒரு மாலையை காட்டியிருக்கா, அப்படின்னா என்ன அர்த்தம், செல்வத்தை வென்றவனே தடி அர்ஜுன், அது என்ன பேரு, தனஞ்சயா, தனஞ்சயனா செல்வத்தை வென்றவனே அர்ஜுன பேரு. என்னை விட உயர்ந்த உண்மை எதுவும் இல்லை, முத்து ஒரு நூலில் கட்டப்பட்டிருப்பது போல எல்லாம் என் மீது இருக்கிறது, நான் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிருக்கேன், அண்ட் எதெல்லாம் எங்க வைக்கணுமோ அது கரெக்டா அப்படி வச்சிருக்கேன். இந்த என்டையர் யூனிவர்ஸ்ல பார்த்தா அர்த்தம் எப்படி இருக்கு, எங்க கொக்கி போட்டு ஆணி போட்டு மாட்டிருக்கா அப்படி சுத்துறது இல்லையா, அது அந்த அண்ட சராசரத்தை அப்படியே சுத்துறது. ஒரு சுத்துனா 24 மணி நேரத்துல இப்படி சுத்தும், பக்கத்துல திரும்பி நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே அப்படி கரெக்டா 365 நாள் சூரியன் வந்து ஃபுல்லா சுத்தி வருது, நமக்கு ஒரு வருடம் மாறுது அப்படின்னா. இது என்ன கால்குலேஷன், யார் பண்ணினா, எப்படி அது அதே இதுல வருது, எப்படி அது ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்புறம் மார்ஸோட ரொட்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், யுரானஸோட டிஃப்ரெண்ட், ஒரு ஒரு பிளானட்ஸோட ஒரு ஒரு மாதிரி ஸ்பீடு, ஒரு ஒரு மாதிரி ஒரு இது, அவ ட்ராக்லயே போவான். தே வில் நாட் கோ ஸ்பீடா போறேன், இப்ப நம்ம கார் இதுலாம் பார்த்தா ஒரு லேன்ல இன்னொரு லேன்ல போய் இதெல்லாம் பண்ணுவாங்க, அதான் ஆக்சிடென்டா இருக்கு. பகவானோட அந்த மாதிரி இல்லாம ஒரு நாளைக்கு ஆக்சிடென்ட் கிடையாது, சூரியன் இருந்துட்டே இருக்கு, எரிஞ்சுட்டே இருக்கு, எரிஞ்சுட்டே இருக்கு. எப்படி இதெல்லாம் சாத்தியமா இருக்கு, நம்ம திங்க் பண்ண போச்சுன்னா, அதான் அந்த நம்ம பார்த்தோமே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படி ஒரு ஹி வாஸ் சோ சர்ப்ரைஸ், நான் ஏதோ லெபார்டரியில பண்றேன், நான் அதை கிரியேட் பண்றேன் இதை கிரியேட் பண்றேன் ரொம்ப பெருமை அடிச்சுக்கிறேன், ஆனா பகவான் இந்த பிரம்மாண்டத்தை எப்படி கிரியேட் பண்ணியிருக்காரு, எப்படிதான் எல்லாம் அப்படி தாங்கி நிக்கிறது. அவர் சொல்றாரு எல்லாமே பகவான் சொல்றதானே இந்த வேர்ட்ஸ், சூத்திரே மணிகணா இவ எல்லா மணிகளையும் ஒரு சூத்திரம்னா என்னது, ஒரு நூல்ல கட்டுப்பட்டு இருக்கிறா போல நான் வந்து எல்லாத்தையும் வந்து அதோ அந்த இடத்துல எல்லாம் வச்சு எல்லாத்தையும் பாதுகாத்து அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற. சோ முத்து ஒரு நூலில் கட்டி
கட்டப்பட்டிருப்பது போல எல்லாம் என் மீது இருக்கிறது. எல்லா இடத்துலயும் பகவான் தான் வந்து தாங்கி நிக்கிறார். எஸ் இப்ப படிங்க, யாரு ஜெயந்தி மகன் படிங்க. வேற யாருக்கா படிக்கணும்னு படிக்கலாம். எனக்கே நம்ம செய்யும் டோன்ட் திங்க் வேற ரெண்டு பேர் தான் படிக்க போறோம், நம்ம எல்லாம் வீட்டுல இருப்போம்னு நினைக்கிறோம். எஸ் ஜெயந்தி மகன் படிப்போம். கிடு 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 ஆரம்பம். ஓகே மாதா, சுகம் அப்சு உங்க கவுந்தேய. சத்தம் வரமாட்டேங்கிறது மாதாஜி. நீங்க ஆடியோ நீங்க இது ரெக்கார்ட் பாருங்க, நம்ம கிளாஸ் முடிஞ்சோட ரெக்கார்ட் பண்ணுவோம். ரொம்ப கம்மியா வரும் கேக்கும். ஓகே. ரசோகம் அப்சு கவுந்தேய பிரபாஸ்மி சசி சூரிய சூரிய யோகோ பிரணவ சர்வ வேதேசு சப்தகே பௌரஷம் நிருஷு. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஒன்னா கேட்டது அப்ப என்னது ரசோ, ரசோனா என்னது ரசம், ரசம்னா டேஸ்ட், நாட் நம்ம சாம்பார் ரசம் அது கிடையாது. டேஸ்ட் எதுல டேஸ்டா இருக்கு, எதோட டேஸ்டா இருக்காரு. அகம் நான் வந்து டேஸ்டா இருக்கேன் இல்ல. அப்சு தண்ணியோட டேஸ்ட். கௌந்தையா கௌந்தேனா குந்தின் மகனே, நான் தண்ணியோட டேஸ்ட் இருக்கேன். தண்ணிக்கு என்ன டேஸ்ட், ஸ்வீட் சொல்லணுமா, காரமா, புளிப்பா, உப்பா, என்னென்ன டேஸ்ட் சொல்லணும், பட் அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். சென்னை வாசிகள் ஒரு தண்ணியில ஒரு டேஸ்ட், எங்க பாம்பேயோட தான் கோயம்புத்தூர் சிரோமணி வாட்டர்ல ஒரு டேஸ்ட் இருக்கும், பட் அது ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா, எங்க பாம்பேயோட நல்லா இருக்கும் தண்ணி. ஸோ அந்த டேஸ்ட் ஆஃப் வாட்டர் நான் தான், அந்த அந்த டேஸ்ட் வாட்டரோட டேஸ்ட் நான் இருக்கேன். பிரபாஸ்மி ஒளி, எந்த ஒளியில சசி மூன், மூன் அண்ட் சூரியன், சூரியன் அதோட ஒளியிலையும் நான் இருக்கேன். சூரியனோட ஒளியிலையும் சந்திரனோட ஒளியிலையும் அதுதான் நான் அப்படின்னு. பிரணவக ஓம்காரம், இந்த பிரணவனா இந்த ஓம்கார சப்தம் ஓம்காரம், சர்வ வேதேஷு எல்லா வேதங்களில் ஓம் சொல்றாளே அது நான் தான் அப்படிங்கிற. அதனால நேத்தி நான் டென்த் சாப்டர் ஏழாவது சாப்டர்லயும் வந்து அதுலயும் வரும், அதுலயும் வருது, பட் செவன்த்லயே வந்துடுச்சு. சோ நான் வந்து ஓம் அந்த அந்த ஒளியிலயே நான் இருக்கேன். நம்ம என்ன ஒரு யாகம் பண்ணும்போது இனிமேல இந்த கவனிச்சு பார்க்கலாம், ஒரு ஓம் ஓ இது கிருஷ்ணருக்கு தான் போய் சார், நான் பண்றது என்னோ கணபதி ஹோமம் பண்றேன், நான் வந்து அந்த சண்டிகா சண்டி ஹோமம் பண்றேன், என்னெல்லாமோ ஹோமம் பண்றோம். ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஓம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன், எல்லாமே கிருஷ்ணருக்கு தான் போறது அப்படின்னு. ஏன்னா அவர் தான் மூல கடவுள், அவருக்கு தான் எல்லாமே போடும். அப்புறம் பதிலுக்கும் போகும், பட் இட் இஸ் டேக்கன் அப் பை லார்ட். அப்புறம் என்ன சொல்றார், சப்தம், சப்தம்னா இந்த சத்தம் எது பௌருஷம் ரிஷு சப்தம் கே, அந்த வந்து ஆகாயத்துல வந்து சப்தம் இருக்கும். எப்படி தெரியும் அப்படின்னாக்கா நம்ம அந்த சங்கு இருக்கு இல்லையா, சங்குன்றது ஆல் ஓவர் உள்ள வந்து ஒண்ணும் இருக்காது, அதை காதுல வச்சிருந்தாலும் நம்ம கேட்கும் அப்படி ஒரு சத்தம் கேட்கும். இப்ப சங்கம் எங்க தேடும் போது நம்ம கையை வந்து இப்படி குவிச்சுக்கலாம், குவிச்சு இப்படி வச்சுனோம்னாக்கா யூ வில் கெட் சம் சவுண்ட். ஃபேன் சத்தம் என்ன, ஃபேன்ல ஆஃப் பண்ணிட்டு வச்சு பார்த்தாலும் தெரியும், யூ வில் கெட் சம் சவுண்ட். ஏன்னா ஹாலோ, ஹாலோ ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ் எங்க இருக்கோ அது நம்ம காதுல, இல்ல ஒரு எம்டி டப்பா, ஏதோ ஒரு எம்டி ஒரு காலி டப்பா ஏதாவது காதுல வச்சு பார்த்தா அதுல ஸ்பேஸ் தான் இருக்கும், ஒண்ணுமே இல்லை இல்லையா. அதை வந்து காதுல வச்சுன்னா நமக்கு வந்து சத்தம் கேட்கும். அப்போ இதுல என்னது ஸ்பேஸ்ல வந்து சத்தம் இருக்கு, அந்த சத்தமும் நான் தான் அப்படிங்கிற. குந்தியின் மகனே, நானே நீரின் சுவையும் சந்த சூரிய சந்திரன்களின் ஒளியும் வேத மந்திரங்களின் பிரண ஒளியுமாக ஓம் இருக்கின்றேன். ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதரில் திறமை, அது என்ன சப்தம் கே பௌருஷம் ரிஷு, ரிஷுனா நர இது மனிதர்கள்ல பௌருஷம், மனிதர்களில் திறமையாகவும் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட ஒருத்தருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும். நான் ஒருத்தர் நல்லா டிராயிங் பண்ணுவோம், ஒருத்தர் நல்லா பாடுவோம், ஒருத்தர் நல்லா ஸ்லோகம் எல்லாம் ஏதோ ஒரு திறன் இருக்கும், திறன் இருக்கும் இல்லையா, அதுவும் நான் தான். அந்த இன்டெலிஜென்ஸ் கொடுக்க அந்த ஒரு திறமை கொடுக்கறதும் பகவானோட அந்த இதுதான், என்னது அவரோட அனுகிரகம் தான் தான் முடியும். அப்ப நம்ம வந்து நமக்கு நான் எனக்கு அந்த திறன் இருக்குங்கிறது அது பகவான் கொடுத்ததுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சோ வி நீ நாட் ஹேவ் டு டேக் ப்ரைட் ஆஃப் எனி திங், எல்லாம் பகவான் கொடுத்ததுதான். இந்த உடலும் உடலுக்குள்ள என்னெல்லாம் கொடுத்துருவோம் எல்லாம் பகவான், திறன் கூட அவர் தான் கொடுத்துருக்காரு. எஸ் செவன் பாயிண்ட் அதான் ஓகே, இது கொடுத்துருக்காரு. அப்ப இது என்னது ஒளி, சந்திரன் சூரியன் ஒளியில இருக்கேன், அப்புறம் அந்த தண்ணி நீரின் சுவையில் இருக்கேன், இது கம் இது ஸ்பேஸ்ல உள்ள சப்தத்துல இருக்கேன், ஓம் பிரணவ ஓம்காரத்துல இருக்கேன், எல்லாத்தையும் நான் தான் இருக்கேன் அப்படின்ற. எஸ் அடுத்த படிங்க மாதாஜி, மீனாட்சி. இங்க வரலையே. வரலையா உங்களுக்கு என்ன? வந்துருச்சு மாதாஜி. இப்பதான் வருது. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி, சீக்கிரம் சீக்கிரம் வந்த புண்ணியோகம், புண்ணியோகந்த பிரதிவ்யாம் ச தேஜஸாஸ்மி விபாவசோ ஜீவனம் சர்வ பூதேஷோ தபஸ்ஸாஸ்மி தபஸ்விஷோ. இல்ல இருக்கேங்கிற புண்ணியோ கந்தம், புண்ணியோ கந்தம் பிருத்திவியாம் பிருத்வினா மண், இது உலக அந்த இது பிருத்வினா அது அர்த்த, அர்த்தம் உள்ள மண் வாசனை சொல்றோம் இல்லையா அதுதான், அதுலயும் நான் இருக்கேன்னு. எப்ப நமக்கு தெரியும் மண் வாசனை,
ஒரு ஃபர்ஸ்ட் மழை பெய்யும் போது தெரியும், எல்லாம் பூமி காஞ்சு கிடக்கும், அந்த டைம்ல மழை பெஞ்சா ஒரு ஸ்மெல் வரும். அப்ப அந்த நான் வந்து மண்ணுடைய வாசனையாவும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு. தேஜஸ் இந்த முனிவர்கள்லாம் இதா இருக்கா இல்லையா, அவளோட ஒரு தேஜஸ் முகத்தை பார்த்தா தெரியும், ஒரு தேஜஸ் ஒரு பொலிவோட இருப்பாங்க, அதுவும் நான் தான். அப்புறம் ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ் தபஸ் அவ பண்ற தபஸ் எல்லாமே நான் தான். சோ நான் பூமியின் அசல் வாசனை, நான் நெருப்பின் வெப்பம், நெருப்பின் வெப்ப தேஜஸ் சாரி தேஜஸ் வந்து வெப்பம், வெப்பம் ஒரு என்னது ஃபயர்ல வந்து ஒரு வெப்பம் இருக்குன்னா அதுவும் நான் தான். நான் எல்லா உயிர்களுக்கும் உயிரா இருக்கேன், எல்லா சன்னியாசிகளின் தவங்களாகவும் நான் தான் இருக்கேன். இதுல வந்து நிறைய இது 8 7.8 ல இருந்து 7.11 வரைக்கும் அவர் சொல்றார் இதுல எது இருக்கேன்னு. இப்ப நீங்க வந்து மீனாட்சி மாதா ஜெயந்தி மாதாஜி ஒரு நான் ஒரு தீயின் வெப்பம் வரைக்கும் நீங்க படிங்கோ, அப்புறம் வந்து வனிதா மாதாஜி என் சந்தோஷ் பிரபுஜி அதுக்கப்புறம் உள்ளது படிப்பாங்க. ஓகேயா, நீ பேச வைக்க போறேன், நான் சந்தோஷ் பிரபுஜி பேச வைக்கதான் போறேன், விடுறதா இல்ல. எஸ் மீனாட்சி மாதாஜி நீங்க என்ன படிக்கணும்னா தண்ணீரின் பகவான் சொல்ற தண்ணீர்ல நான் வந்து தண்ணீரின் சுவை இல்ல இல்ல இருங்க, நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க. நீங்க வெறும் தண்ணீரின் அப்படி சொன்னா வரும், ஜெயந்தி மாதாஜி வந்து சுவையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, தண்ணீரின் சுவையாக இருக்கிறேன், சந்திரன் சூரியனின் ஒளியாக இருக்கிறேன், வேத மந்திரங்களில் ஓம்கார இருக்கிறேன், ஆகாஷ் சந்திரின் ஆகாயத்தின் ஆகாசத்தின் ஆகாசத்தின் போடலாம், ஒளியாக இருக்கிறேன், மனிதனின் திறனாக இருக்கிறேன், பூமியின் மனமாக இருக்கிறேன், தீயின் வெப்பமாக இருக்கிறேன், போறோம் போறோம். உயிரினங்களில் வனிதா மாதாஜி அன்மீட் பண்றேன், வனிதா மாதாஜி அன்மீட் பண்ணுங்க. சந்தோஷ் பிரபுஜி, எஸ் ஹரே கிருஷ்ணா, சந்தோஷ் பிரபுஜி, ஹரே கிருஷ்ண மாதாஜி. நீங்க இப்ப சந்தோஷ் பிரபுஜி இது படிங்க, உயிரினங்களில் நீ படிங்க, வனிதா மாதாஜி வாழ்க்கையாக இருக்கிறேன் அப்படி படி சொல்லணும். ஓகே படிங்க. உயிரினங்களே வாழ்க்கையாக இருக்கிறேன், சத்தம் வனிதா மாதாஜி சத்தம் வரல. வாழ்க்கையாக இருக்கிறேன், அனைத்தும் சந்நியாசிகளின் சரியா தெரியல தெரியலையா, சன்னியாசிகளின் தவமாக இருக்கிறேன், அனைத்தும் இருப்புகளுக்கு அசல் விதையாக இருக்கிறேன், புத்திசாலித்தனத்தினால் நுண்ணறிவு சத்தமே கேட்க மாட்டேங்கிறது, புத்திசாலித்தனத்தில் நுண்ணறிவாக இருக்கிறேன், சக்தி வாய்ந்த மனிதர்களில் வலிமையாக இருக்கிறேன், வலிமையானவர்களின் வீரமாக இருக்கிறேன், மத கொள்கையாளர்களுக்கு வாழ்க்கையாக இருக்கிறேன், இல்லற வாழ்க்கை இல்லற வாழ்க்கையாக இருக்கிறேன். உங்களுக்கு ஏன் அது டிஃபிகல்ட்டா இருக்குன்னா, ஆக்சுவலி இது வந்து போட்டோ காப்பி. ஓகே, அதுல நான் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி லெட்டர் போட்டு ஆட் பண்ணிருக்கேன், அப்போ கொஞ்சம் வந்து ஓவர்லேப் ஆயிருக்கும், இட் இஸ் ஃபுல்லா தெரியாதுன்னு இல்ல, கொஞ்சம் லாஸ்ட் வர அப்ப நம்ம வந்து கொஞ்சம் நம்ம மைண்ட வச்சு நம்ம ஆட் பண்ணி சொல்ல வேண்டதான். ஏன்னா இது வந்து போட்டோ காப்பியில் அவ் வில் அவுட் கேன் ஐ ஆட் இல்லையா, அப்போ எண்ட்ல மாத்திரம் அதை ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இப்ப எப்பிச்சு இருந்தாலும் வந்து சில பேர் சொல்ல வராது, அப்போ அதெல்லாம் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மார்ட்டா இருக்கிறவா அவளை ஆட் பண்ணிப்பா, பட் எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, தேங்க்யூ பிரபுஜி, வனிதா மாதாஜி பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்ப நம்ம பேக் டு மீனாட்சி மாதாஜி அண்ட் ஜெயந்தி மாதாஜி, யார் இப்ப படிக்கணும்? 7.12 படிக்கிறேன். என்ன கொடுத்திருக்கு, சத்துவம் ரஜஸ் மூன்று முறைகள் சொன்னாலே மெட்டீரியல் நம்ம மெட்டீரியல் நேச்சர், நம்ம நேச்சர்ல வந்து மூன்று முறைகள் இருக்கு,
நம்ம தான் பண்றோம், சத்துவ குணத்தை நான் தான் இருக்கேன், ரஜோ குணத்தை நான் இருக்கேன், எல்லாம் இல்லவே இல்லை. இந்த முக்குணங்கள் தான் நம்மளை வந்து இழுக்கும், நம்மள பப்பேட்ட மாதிரி இழுக்கும். அக்கார்டிங்லி நம்ம ஆக்ட் பண்றோம். சத்துவ குணத்தை காலையே காலே எப்படி இருக்கும், இந்த நேச்சர்லயே ஒரு சத்துவ குணம் இருக்கும். அப்ப நம்மளை வந்து அது இழுக்கும், ஏந்திரு பகவான் பக்தி பண்ணு அப்படின்னு. அப்புறம் மதியம் கொஞ்சம் டே போக போக ஆக்டிவிட்டி வந்துடும், எல்லா உலகத்துல எல்லாம் ஆக்டிவிட்டி, அங்க போனோம் இங்க வரணும் அப்படி. அப்புறம் ராத்திரி ஆக ஆக நேச்சரே எப்படி ஒரு தமோ குணத்துல வந்துடும், எல்லாம் தூங்க ரெஸ்ட் ஆயிடு அப்படின்னு. அப்ப இந்த தமோ குணத்துக்காரே ஸ்ட்ராங்கா இருப்பார், அப்ப நம்ம எல்லாரும் வந்து தூங்க வச்சிருவா. ஸோ எல்லாம் அந்த நேச்சர்லயே அந்த மாதிரி இருக்கு. ஸோ ரஜஸ் இது சத்துவம் ரஜஸ் தமஸ் இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்பட்டவை. இந்த மூன்று நேச்சரோட மூன்று இது குணம் மூன்று முறைகள் என்பது என்னால் படைக்கப்பட்டவை என்பதே அறிவாயாக. நான் என்னோட கண்ட்ரோல் தான் அவங்க இருக்காங்க, அது நான் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன் என்று புரிஞ்சுப்போ. ஒரு விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நான் சுதந்திரமானவன் அப்படின்னா அவால என்ன அஃபெக்ட் பண்ண முடியாது, நான் தான் எல்லாம் கிரியேட் பண்ண. சாத்துர்வர்ணியம் மயா சிஸ்டம் நம்ம படிச்சோம் நினைக்கிறேன் இந்த கிளாஸ் வழியா. நாலு விதமான மனிதர்களை வந்து பிரிவு பண்ணியிருக்கேன், குண கர்ம விபாக குணத்தினாலையும் அவங்க வேலை பண்றது கர்மானாலையும் நான் வந்து பிரிவு பண்ணியிருக்கேன். அப்ப பகவான் எந்த இதுல வர்றாரு, அவர் பிராமணனா க்ஷத்ரியனாக்கா, நான் அதெல்லாம் படைக்க உங்களுக்கு தான் படைச்சு நீங்கள்லாம் அந்யோன்யமா இருக்கிறதுக்கு தான் பண்ணியிருக்கேன். அதே போல இந்த மூன்று முறைகளும் கிரியேட் பண்ணினே உங்களுக்கு வேண்டிதான், நீங்கள்லாம் அதுல வந்து அஃபெக்ட் பண்ணி யூ ஹவ் டு இம்ப்ரூவைஸ், அதுல நான் பந்தப்பட்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற. ஒரு விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நான் சுதந்திரமானவன், நான் ஜட இயற்கை குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல, மாறாக அவை எனக்குள் அடக்கம் அப்படின்னு. சோ தட் வி ஹவ் டு லேர்ன். இப்ப இதான் இப்ப என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும், கவர்மெண்ட் சொல்லலாம், கவர்மெண்ட் ஒரு பிரைம் மினிஸ்டர், ஏன்னா அவரும் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்றார். வேற ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நம்மளே ஏதோ ஒரு ஐடியாஸ் வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ராஜா இருக்க, ராஜா வந்து எல்லாம் நிலத்துக்கு வந்து நீங்க வந்து டாக்ஸ் கட்டணும், கவர்மெண்ட் சொல்லாமே, கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் கட்டுங்க அப்படிங்கிறார். அப்புறம் வந்து ராஜாவுடைய சொல்லாமே, ஏன்னா எல்லாம் அவரும் எல்லாம் அவரோட இதுல இருக்கு, கிங்டம்ல இருக்கிறது எல்லாம் யாரெல்லாம் உழவு தொழில் பண்றோ நீங்க வந்து அதுல என்ன வருதோ டாக்ஸ் கட்டணும். இப்ப ராஜா யாருக்கு டாக்ஸ் கட்டணும்னா, என்னுடைய நிலம் தான், நான் யாருக்கு டாக்ஸ் கட்டணும், நீங்க என்னோட ராஜ்யத்தை நீங்க வந்து அந்த உழவு தொழில் பண்றீங்க, நீங்க ஏதோ ஒரு இது பண்றீங்க. சோ யூ ஹாவ் டு பி அந்த கப்பம் கட்டுறது எல்லாம் சொல்றாரு, அந்த மாதிரி ராஜா வந்து யாருக்கு பண்ணணும், அவருக்கு தான் அதெல்லாம் நீங்க கொடுக்கணும். சோ தட் அவர் இன்னும் அந்த ராஜ்யத்தை வந்து பராமரிச்சு பண்றதுக்கு அவருக்கு பணம் தேவைப்படும். பணம் அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை, பட் யூ ஹவ் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா நம்ம அதெல்லாம் கொடுக்கணும். சோ இந்த மாதிரிதான் வந்து, அதனால இதே போலதான் பகவானும் எல்லாம் இதை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் வந்து இதுக்கு அடியில அவருக்கு வந்து ஏதோ வேலை பண்ணி எனக்கு ஏதோ அடையணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, மாறாக அவை எனக்குள் அடக்கம். ஏழு பதிமூணு படிக்க மாதிரி திருபி குணமய பாவய ஏபி சர்வம் இதம் ஜகத் மோஹிதம் நாபி ஜானாதி பரம் அவ்யயம். சத்துவம் ரஜஸ் தமஸ் என்னும் மூவகை குணங்களில் மங்கி இருப்பதால் குணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது. நம்ம என்ன எழுறோம், நம்ம வந்து உடலை ஒடுத்துன்னு வரணும், நமக்கு உடல் எடுக்கலே வச்சுப்போம். ஒரு ஆத்மாவே இருக்கோம்னாக்க நமக்கு இந்த முக்குணங்களும் நம்மளை தாக்காது. பட் நம்ம என்ன பண்றோம், இந்த உடலை எடுத்து இந்த பூமியில பிறக்கிற பூமினா என்னது, இந்த பதினாலு லோகத்திலயும் நம்ம பிறந்துடுறோம், எங்க வேணா பிறப்போம். நம்ம இப்ப பூமியில இருக்கிறதுனால பூமி சொல்லணும். இந்த பதினாலு உலகத்திலயும் இந்த முக்குணம் இந்த மூன்று மூணு இது நேச்சரும் வந்து அஃபெக்ட் பண்ணும். உடலை எடுத்துன்னு வர்றதுனால சின்ஸ் வி ஆர் எம்போடிட் சோல், இந்த மூக்குணங்களும் நம்மளை தாக்கும். அப்போ அது என்ன ஆகுதுன்னா, இந்த சத்தம் ரஜஸ் தமஸ் என்னும் மூவகை குணங்களில் மங்கி இருப்பதா. அப்ப நம்ம வந்து ஏதோ ஒண்ணு இழுத்துட்டே இருக்கும், அதனால நம்ம வந்து இது மறைக்கப்பட்டுறது. இந்த மூணு முறைகளும் நம்மளை மறைக்க, எனது ஒரிஜினல் இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு மறைக்கிறது. ஒரிஜினல் இருந்து நம்ம வந்து பகவானோட அம்சங்கள், நம்ம வந்து பகவான்கிட்ட வந்திருக்கோம், வி ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லார்ட். நம்ம வந்து இந்த ஸ்தமோ குணம் ரஜோ குணம் சத்துவ குணம் கூட நல்லது இல்லைங்கிறா. சத்துவ குணத்துல பூஜை பண்றா எல்லாம் கரெக்ட் தான், ஆனா ஏதோ பொருள் ஆசைக்கு ஏதோ வரும், படிக்கிறோம் சரி கோயில் போனோம் இப்படி இப்படிதான் இருக்கு. இல்லை, பகவான் டோட்டலா நம்பி நம்ம அங்கதான் தான் வந்திருக்கோம், எனக்கு அங்கதான் போகணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரமாட்டேங்கிறது நமக்கு. ஏன்னா இந்த மூன்று முறைகளும் நம்ம வந்து கண்ணு மறைக்கிறது தான் இல்லை, ஒரு மாதிரி அது இதுல இருக்கும், மங்கி இருப்பதால். அந்த குணங்கள் அந்த குணங்கள்ல நம்ம மங்கி இருப்பதால் குணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது, அதனால நமக்கு வந்து புரிய மாட்டேங்கிறது. எஸ் படிங்க மாதாஜி, ஜெயந்தி மாதாஜி படிங்க. மாதாஜி மாதாஜி தெய்வி ஹேஷா குணமயி. மாதாஜி மாம் ஏ வயே பிரபத்யந்தே, மாம் ஏ வயே அப்படின்னு சொல்லணும்.
प्रपद्यन्ते प्रपद्यन्ते मायां ये मायां येदां तरन्ति ते மாயாம் ஏதாம் தரந்தி தேதன் ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம். அதனால வந்து வாயில வந்துடும், படிக்க படிக்கதான் வரும் வச்சுருப்போம். எனக்கே வந்து தடுமாறும், இந்த நிறைய யூஸ் பண்ணாத ஸ்லோகம் வந்து தெரியாது. இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்ம வந்துடும். ஓகே, ஜட இயற்கை முக்குணங்களாலான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதர் கரியர் பகவானே சொல்லிட்டாரு. இந்த முக்குணங்களையும் தாண்டி வரணும்னா இட் இஸ் டிஃபிகல்ட். ஏதோ சத்தோகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மாத்தி 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 நம்மளை வந்து விழுத்துட்டேதான் இருக்கும். அது வந்து வென்று அது வெளியில வரத்துக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் என்னிடம் சரணடைந்தோ இதனை எளிதில் கடக்கலாம். ஆனா பகவான்கிட்ட வந்து நல்ல பக்தியோட பக்தி தொண்டெல்லாம் புரியறவங்களுக்கு இதெல்லாம் மீக்கப்படும். இந்த பப்பெட் இழுக்கிறாங்க இல்லையா, அந்த ரஜோகுணம் தமோகுணம் அதெல்லாம் விட்டு போய் நம்ம வந்து பகவானோட இதுக்கு போயிடலாம். அந்த நிலை என்னது, சுத்த சத்துவ நிலை. சுத்த சத்துவ நிலையில நம்ம வந்து ஈஸியா கடந்து பகவானுடைய இடத்துக்கு போகலாம். நமாம் துஷ்கிருதீனோ மூடா பிரபத்யந்தே நராதமாக மாயையா பக்ருத ஜ்ஞானா ஆசுரம் பாவம் ஆசிரிதாக. துஷ்கிருத்தினோ மூடர்கள், இந்த மூடாலாம் வந்தாலே தெரியும். துஷ்கிருத்தினோன்னு யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, மூடர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு, சற்றும் அறிவற்ற மூடர்கள் மனிதரில் கடைநிலையோரும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரரின் நாத்திக தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை. அப்ப நம்ம வந்து இவ்வளவு பேர்கிட்ட நம்ம சொல்றோம், ஆஹ் பகவத்கீதா நடக்கிறது 6 மணிக்கு நடத்துறாங்க, 3 மணிக்கு, 7 மணிக்கு, 9 மணிக்கு நடத்துறாங்க, வாங்க வாங்க. நம்ம 10 பேர்கிட்ட சொன்னாலும் அதுல ஒருத்தர் வந்து ஆஹ் பாக்குறேன் அப்படின்பா வரவும் மாட்டான். சில பேர் ஓகேன்னு சொல்லிட்டு வந்து நீ சொன்னே அப்படின்னால வரைய அப்படின்பா. சோ என்னன்னா நிறைய பேருக்கு வந்து பக்தி கிடையாது. பக்தினா என்ன, பகவான் பேர்ல நம்பிக்கை இல்லாதவர்கள் மூடர்கள் தான் அதிகமா பேருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லையே, நாங்களாம் வந்துட்டோம். எவ்வளவு பேர்ல நம்ம இவ்வளவு பேர் தான் ஒரு பக்தி பண்ணிட்டு இருக்கோம், இதுக்குள்ளயும் வந்து அந்த பக்தி இருக்கு, ஆனா முடிய மாட்டேங்கிறது. கிளாஸ் அட்டன் பண்ண முடியாத ஏதோ சூழ்நிலை, சம்திங் அழுத்தும் நம்மள, பண்ண விடாம அழுத்தும். சோ அந்த மாதிரிதான் நிறைய பேருக்கு. அப்ப இந்த மூடர்கள் இப்ப இங்க வந்து காட்டியிருக்க மூடர்கள் யாரு, தே கேன் பி இந்த பௌதிக உலகத்துல பெரிய டாக்டர்ஸாவும் இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், பெரிய வக்கீலா இருக்கலாம், எல்லாம் படிச்சு அப்படி கோடீஸ்வரனும் இருக்கலாம். ஆனா மூடர்கள் என்னதுக்கு மூடர்கள் சொல்றான், அவளுக்கு பகவான் பேர்ல நம்பிக்கை இல்லைன்னா அவன் என்ன பாக்குறான்னா, இந்த ஒரு கிருஷ்ணர் மாடு மேய்க்கும் பிள்ளைதான். அவன் வந்து மாடு மேய்க்கும் பிள்ளைக்கு பக்தர்கள் என்ன பண்ணுவான், நமஸ்காரம் பண்ணி ஆஹா நீ தான் கடவுங்கிறான். அவன் வந்து ஒரு மாதிரி ஏளனமாவே பாக்குறான், ஒரு மாதிரி என்னது இது என்ன பண்றாங்க இவங்க இத. ஆனா இவரோட ஆழ்நிலை உருவம் என்னது, இந்த மாதிரி ஒரு காரணோதக சாயி, கர்ப்போதக சாயி, க்ஷீரோதக சாயி இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. ஒரு உருவம் எடுத்துட்டு ஒரு மாடு மேய்க்கும் பிள்ளையா தான் நான் வந்திருக்கேன், இந்த ஒரு 8வது அவதாரமா வந்து இந்த மாதிரி பிள்ளையா வந்திருக்கேன், நான் என்னது கிருஷ்ணரா வந்திருக்கேன்னு அவளுக்கு அது தெரியாது. அப்ப என்னது, அசுரன் என் நாத்திக தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை. நிறைய பேர் ஒரு சோகம் சொல்றான், அவளுக்கெல்லாம் பகவத்கீதா சொல்லி கொடுக்காதீங்கோ, வாங்கோ சொல்லவும் வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வராது, அப்புறம் வரும், பக்கம் வரும், இந்த ஜென்மம்லேன்னா அடுத்த ஜென்மம் வரும், மனிதனா பிறந்தா வரும், வந்து அப்புறம் வந்து மெதுவா வரட்டுமே, நம்ம எல்லாம் முன்னாடி போயிடலாம், அவ்வளவுதான். நமக்கு இந்த துக்கத்துல இருக்க வேண்டாம், நம்ம வந்து போயிடலாம். யாருக்கு அறிவு இருக்கோ அவங்க வந்து வெளியில் போயிடுவாங்க. எஸ், இவாளை பத்தி கொஞ்சம் ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கு. துஷ்கிருத்தினர்கள்ங்கிறது யாரு, கிருஷ்ணரிடம் சரணடையாத துரோகிகள், மாயையா பகிர்த்த ஞானம். 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கு, மூடா நராதமா ஆசுரம் மாயையா பகிர்த்த ஞானம் ஆசுரம் பாவம் ஸ்லோகம் வந்திருக்கு. அப்படின்னா யாரும் பார்க்கலாம், மாயையா பகிர்த்த ஞானம் அப்படின்னா இது நாத்திகர் அறிவாளிகள், நாத்திகர் அவெல்லாம் பேசிக்கலி தே டோன்ட் பிலீவ் இன் காட். ஆனா அறிவாளிகள், அறிவாளினா நல்லா சயின்ஸ் படிச்சிருப்பான், நல்ல மேத்ஸ் அது இதெல்லாம் படிச்சு சர்டிபிகேட் என்ன பெரிய கம்பெனி ஜாப் என்ன நல்ல சம்பளம் பெரிய பதவி உயர்வு அங்க எல்லாம் நம்ம சல்யூட் அடிக்கிறா போல பௌதிக உலகத்துல இருப்பா. ஆனா பகவான் பேர்ல நம்பிக்கை இல்லாதவரெல்லாம் மாயையா மாயையில வந்து மாட்டின்னு இருக்காங்க, எல்லாம் நாத்திகள். ஆனால் மாயையில் சிக்கி கொண்டுள்ளனர். அப்ப அவளை வந்து அவளும் வந்து இதுதான் துரோகிகள் அப்படின்னே போட்டார். துஷ்கிருத்தினா அவளாம் துரோகிகள். அப்புறம் மூடர்கள், நம்ம மூடர்கள் யாரு, கழுதை. கழுதை வந்து ஒப்பிட்டிருக்கா, ஒரு புல் கட்டு கிடைப்பதற்காக ஏன் கழுதை மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும், முட்டாள்தனம் இல்லையா. சிலர் ஆன்மீக வாழ்க்கைக்கு நேரம் இல்லாமல் பொருள் ஈட்ட மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி உள்ளது. உண்மையில் அவர்களுக்கு சாப்பிடவோ அல்லது தூங்கவோ நேரம் இல்லை. சம்பாதிக்கிறேன் சொந்தமா சாப்பிட நேரம் இல்ல, தூங்க நேரம் இல்லை. ஆனா பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், யாருக்கு சம்பாதிக்கணும், ஒரு டப்புன்னு இந்த ஒரு ஹாட் நின்படுத்துனா போச்சு. அப்புறம் நம்ம பணம் வச்சுருக்கெல்லாம் உனக்கு உன்னோட பங்கு இவ்வளவு என்னோட பங்கு இவ்வளவுன்னு அடிச்சுக்கதான் போறாங்க.
நம்ம அவா சண்டை போடுறதுக்கு நம்ம வந்து வழிவகுத்து கொடுக்குறோம். அந்த லெவலுக்கு சரி மூடர்கள் மாதிரி ஒழை ஒழை இந்த இவ என்னது கழுது என்ன பண்ண ஒரு கட்டுக்குள்ளுக்கு வேண்டி இவ்வளவு பொதி சொமந்து போறது. சோ அவள் என்பது மூடர்கள். அப்புறம் நராதமா நர ஆதமா அப்படின்னு பேரு அது. நர ஆதமா யாரு? மனித இனத்தில் தாழ்ந்தவன், மனிதனா தான் பிறந்திருக்கான். ஆனா வந்து மனிதனுக்கு உள்ள ஒரு அறிகுறியும் இல்லை. பாக்குறதுதான் மனிதன், ஆனா நடந்துக்கிறது எல்லாம் ஒரு மிருகத்தனமா இருக்கும். இப்ப இது என்ன சொல்றீங்கன்னா ஜகாய் மதை உதாரணம், ஜகாய் மதை ஸ்டோரி இருக்கு. இதுதான் நம்ம சைத்தன்யா மகாபிரபுவே 550 இயர்ஸ் முன்னாடி இருந்தவர் இல்லையா. அவரோட அந்த காலத்துல வந்து ஜகாய் மதை வளம் பிராமண குலத்துல ரெண்டு பிரதர்ஸ் இருந்திருக்கா. அவன் வந்து ஆனா பிராமணன்ஸோட ஒரு குவாலிட்டி கிடையாது. இந்த நேரம் குடி என்ன சூதாட்டம் என்ன அந்த மாதிரி இருந்திருக்கா. ஒரு பகவான் பேர்ல ஒரு நம்பிக்கை இல்லாம ஸ்கிரிப்சரல் ஸ்டடிஸ் இல்ல ஒண்ணும் கிடையாது. ஆனா குலத்துல எங்க பிறந்திருக்கா? பிராமண குலத்துல பிறந்திருக்காங்க. அப்போ வந்து இவாளோட என்ன இவர் வந்து பகவான் ராமசுமா வந்திருக்காரா சைத்தன்ய மகாபிரபு. அவ எல்லாருக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணலாம், ஹரே கிருஷ்ண நாமஜ உச்சரிக்கலாம், அது எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உபதேசம் எல்லாம் பண்ணி நடக்கிறார். இவருக்கு வந்து அசிஸ்டன் யாரு? நித்யானந்த பிரபு. அவர் யாரு? பலராமர் அவதாரம். இவர் கிருஷ்ண அவதாரம், அவர் வந்து பலராமர் வந்து எல்லாம் அந்த ஆதிசேஷன் விஷ்ணு எல்லாம் எப்பவுமே எல்லா அவதாரத்திலையும் பார்த்தா சேர்ந்தே இருப்பா. ராமர் இத லக்ஷ்மணன் இருக்கிற போல அவ எல்லாருமே இதுதான், ஒரே க்ளீனரி ஐ மீன் ஒரே எக்ஸ்பென்ஷன் தான். ஸோ இந்த இதில் வந்து நித்யானந்த பிரபு அவர் சீடராக தான் வந்தார். ஆனால் ரொம்ப சைத்தன்யமா பிரபு என்னெல்லாம் சொல்றவங்க கேட்டுருப்பார். அவர் என் அவருக்கு எல்லாம் உதவி பண்ணி இந்த மாதிரி பண்ணுவார். அப்போ இவரும் போயிட்டு ஒரு ஒரு வீடு வீடாக போயிட்டு எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறார். ஹரே கிருஷ்ண நாம ஜெபிச்சுடுங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கோம் இல்லைன்னு விடுபடணும், நமக்கு என்ன மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு. இந்த குடி போதையில இவன் என்ன பண்ணிட்டானா ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சுட்டான். ஒரு செங்கலோ என்னோடது இவரோட நித்யானந்த பிரபுவோட தலையில அடிச்சுட்டான். அது வந்து ரத்தமா கொட்டுறது. இதை பார்த்துட்டு நித்யானந்த பிரபு கோவம் வர்ற சரியா எனக்கு இந்த குடி போதையில இருக்கானு. ஆனா இவரு கோவம் தூக்குற நம்ம எக்ஸாக்ட்லி கிருஷ்ணரோட கதையை இப்ப நேற்றி கூட பார்த்தோம் இல்லையா. கிருஷ்ணர் கோவம் வரதோ இல்லையா ஃபர்ஸ்ட் சக்கரவழியில வந்து விழுந்து சொன்னேன். இவரு கோவம் தூக்குற என்னுடைய டிவோட்டி நீ எப்படி அடிப்ப அப்படின்னு. நித்யானந்த பிரபு என்னோட டிவோட்டி என்ன சொல்லிட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி கோவப்பட்டு நீங்க அடிச்சிட்டீங்களே, இவர் அடிக்க போறார். ஆனா இவர் நிறுத்துறாரு. நித்யானந்த பிரபு நிறுத்தி சொல்றேன், நீங்க அடிக்கலாம் போகாதீங்க. அவன் என்ன எதுவும் போதையில இருக்கான், நம்மளோட டியூட்டி என்னது எல்லாரையும் திருத்தணும். அவன் என்னவோ பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம அடிக்க பாக்குறோம். அவருக்கும் அவளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இல்லையா? அவளோட இது என்னது தெளிவுபடுத்தணும், இக்னோரன்ஸை போக்கணும், அதுதான் நம்ம டியூட்டி. சரி இருக்கட்டும் பரவாயில்ல, நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்ம டியூட்டி இஸ் நாட் டு பனிஷ் தட், ஜஸ்ட் இக்னோரண்டே போகணும் இதுதான். ஆனா அது கேட்டோன்னே அவ வந்து தெரிஞ்சுட்டான், நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு அவ வந்து நம்மளை மன்னிச்சு ஏத்துக்கிறாளே, நம்மளுக்கு ஒன்றும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் குடியெல்லாம் நிறுத்தி தி பிகம் கிரேட் டிவோட். இது வந்து நிஜமா நடந்த கதை. ஒரு 550 இயர்ஸ் முன்னாடி 500 இயர்ஸ் முன்னாடி நடந்த கதை இது. ஸோ அவ வந்து திருந்திட்டான். அதே போல இன்னொன்னு என்னது, ஆசுரம் பாவம், ஆசுரம் என்னது அசுர சுவாவம் உள்ளவர், அவள் பேய் குணம் படைத்தவர்கள். உதாரணம் என்னது, ராவணன் என்னது, நான் இந்த உலகே ஆளணும், எனக்கு சாகாவரம் வேணும், இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறாள். இதெல்லாம் தான் அசுரம் பாவம். என்னது ஆசுரிக் சுவாவம், ராவணன் உலகை வெல்ல விரும்பினான். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மூடர்கள்ல இந்த மாதிரி 4 பேர் இருக்கார்கள். மூடர்கள் மாயையா பகுத்த ஜான நராதமா ஆசுரம் பாவா இவா எல்லாருமே துஷ்கிருத்தினா. துஷ்கிருத்தினான்னா கிருஷ்ணரிடம் சரணடையாத துரோகிகள். எஸ் அடுத்தது பக்தர்களை பார்க்கணும். எஸ் யார் படிக்கணும்? ஜெயந்தி மாதாஜி படிக்கணும். ஜனசுக்ருதினோர்ஜுன பார்த்தோ ஜிக்ஞாசுர அர்த்தார்த்தி ஞானி ச பரதரிஷப வரதர்ஷப. ஓகே, இப்ப இவ வந்து பக்தர்கள், இப்ப 4 விதமான பக்தர்கள் இருக்கானு. பரதர்களின் சிறந்தவனை 4 விதமான நல்லோர் எனக்கு தொண்டு புரிகின்றனர். துயருற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூரணத்தின் அறிவை தேடுவோர் என்பவர் அவர்கள். எனது ஃபர்ஸ்ட் துயருற்றோர், எனக்கு பணம் இல்லை, இதான் இப்படி பார்த்தாலே தெரியும், உடல் சரியில்லை, மனசு சரியில்லை, அது இல்லை, இது இல்லை, இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு பகவான்ட்டு வரா. ஆனா அவனும் பக்தர்கள் தான், பகவானை தானே அண்டின்னு வரா இல்லையா. பகவான் தான் அவனுக்கு எல்லாமே, அவர் கொடுக்கட்டு பார்த்து கொடுக்கணும் எங்களுக்கு, அது இல்லைன்னு. ஸோ அவனும் ஒரு பக்தர்கள், அதை யாரு துயருற்றோர். அப்புறம் செல்வத்தை விரும்புவன், இப்ப வந்து ஆர்த்தோ அர்த்தார்த்தி இந்த மாதிரி சதுர்விதா 4 பேர் இருக்காங்க. ஆர்த்தோ அர்த்தார்த் என்ன போச்சு, ஜனாசு குறிச்சுன்னு வந்துச்சுன்னா ஆர்த்தோ ஜிக்னாசு அர்த்தார்த்தி. ஆர்த்தோ ஆர்த்தோனா இவர் பணம் விரும்புவோர், ஜிக்யாசுனா பகவானை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருக்கு அப்படின்னா, அர்த்தார்த்தினா இல்லை இல்லை அந்த பாட்டு. அப்புறம் ஞானிகளும் இருக்கா, அவளும் வந்து பகவானை தொண்டு இதை ப்ரே பண்ணுவா. சரி, ஒரு துயருற்றோர் பார்த்தோமா, இது இல்லை அது இல்லைன்னு. அப்புறம் செல்வத்தை விரும்புவோர்,
எனக்கு வந்து நல்ல பிசினஸ் பண்ணேன், இன்னும் பணம் வரணும், இன்னும் பணம் வரணும், உனக்கு வேணா ஒரு தங்க கவச்சம் போட்டுடுறேன், வெள்ளி கவச்சம் போட்டுடுறேன், ஆனா எனக்கு பணம் கொடு, நல்லா சம்பாதிக்கணும், பிசினஸ் பண்ணணும், இல்ல வேலைக்கு போடுவானும், நல்ல சம்பள உயர்வு வேணும், பதவி உயர்வு வேணும், கேட்டு 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 இன்னும் பணத்துல ரொம்ப ஆசை குடியிருக்கும். அவளும் வந்து பகவானை வந்து வேண்டுவாங்க. அப்புறம் எனது கேள்வியுடைய பகவான் வந்து என்னெல்லாம் பண்ணார், என்ன லீலைகள்லாம் புரிந்தார், அவர் எப்படி இருந்தார், என்ன ஏது 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 என்ன அப்படின்னு நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு படிப்பான். ஸோ அவளும் வந்து பக்தர்கள் தான், இவ எல்லாருமே பக்தர்கள். கடைசியில இருந்து ஞானி, ஞானிக்கு என்னன்னா ஒண்ணுமே தெரிஞ்சுக்க மாட்டான், அவன் ஒண்ணுமே கேட்க மாட்டான், பணமும் கேட்க மாட்டான், ஒரு ஹெல்த் கூட வெல்த் கூட ஒண்ணுமே கேட்க மாட்டான். சரி, பகவானை பத்தி ஒரு அறிவு பலத்துக்கு இல்ல, அவனுக்கு என்ன தெரியும்னா, நயம் கொண்டு பி த சர்விட்டர் ஆஃப் த லார்ட், நான் வந்து ஒரு ஆத்மா, நான் சரணடைந்த ஆத்மா, இன்னைக்கு வந்து பகவானை தொண்டு புரியும், அதுதான் அறிவை தேடுவோம். நக்கா அறிவு, அறிவுன்னு இல்லை, செல்ஃப், நான் ஆத்ம ஜானத்தை வந்து தேடின்னு அவங்க அப்படி இருப்பாங்க. இதுல வந்து பகவான் சொல்லுவார், அவுட் ஆஃப் ஆல் திஸ் ஃபோர் டிவோட்டிஸ் ஐ லைக் ஒன்லி த ஆத்ம ஜானத்தை தேடுபவர், ஞானி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற. அவரே நமக்கு தெரிஞ்சு போயிடும், அவர் அந்த மாதிரி சொல்லும்போது, ஓஹோ அப்ப நம்ம ஞானியா இருக்கதான் பெஸ்ட், இந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு நமக்கு வந்து ஹிண்ட் கொடுத்து விட்டார். ஒரு ஸ்லோகத்தை நமக்கு ஒரு ஹிண்ட், இப்பதான் நான்கு வகையான நல்லோர்கள் யாரு, அர்த்த துயருற்றோர், அர்த்தார்த்தி செல்வம் வேண்டுவோர், ஜிக்னாசு கேள்வியுடையோர், பகவானை பத்தி என்ன கேட்கணும் கேட்டு புரிஞ்சுக்கணும், ஞானி முழுமுதல் உண்மையை பற்றி ஞானத்தை தேடுவது, செல்ஃப் நாங்கிறது யாரு, உடல் இல்லை ஆத்மா, என்னுடைய என்ன வேலை, பகவான் தொண்டு புரியறதுதான் எனக்கு வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறவன் தான் ஞானி. பதினாறு பதினஞ்சுல என்ன கொடுத்துருக்கு, பதினாறுல என்ன கொடுத்துருக்கு, 7.15 ஏளனம் செய்யும் நான்கு பேர் யாரு, மூடர்கள், முட்டாள், நரா அதமாக மனித இனத்தில் மிக கீழானவர், மாயையா பகிர்ந்த ஞானா, மிகவும் கற்றறிந்தவர், கற்றறிந்த பௌதிக உலகத்தில் ஆனால் மாயையால் தவறாக வழி நடத்தப்படுபவர். அப்புறம் ஆசுரம் பாவம் ஆசிரித்தாக வெளிப்படையாக நாத்திகர், ஆசுரம் ஆசுரிக் இந்த இது ஆசுரிக் சுவாவம். அப்புறம் எழுதி இந்த சரணடையும் நான்கு பேர்கள் யாரு, ஆர்த்த துன்பப்பட்டவர்கள், ஜிக்யாசு விசாரித்து அறிபவர், அர்த்தார்த்தி அர்த்தார்த்தி சொல்றேன், அது அர்த்தார்த்தி செல்வத்தை விரும்புவர், ஞானி விஷயங்களை உள்ளபடி அறிந்தவர். அந்த மாதிரி நாலு விதமான இது வரும், உங்களுக்கு குவிஸ்ல வரும், எழுதலாம். ஓகே, அடுத்தது படிங்க மாதாஜி, நெக்ஸ்ட் கல்யாணி மாதாஜி, ஐ மீன் மீனாட்சி, கல்யாணினே வரும் மீனாட்சி பாருங்க. ஹரே கிருஷ்ணா. தேஷாம் ஞானி நித்யயுக்த ஏக பக்தி விசிஷ்யதே ப்ரியோ ஹி ஞானினோ அத்யர்த்தம் அஹம் சச மம ப்ரியக. இவர்களின் முழு ஞானத்துடன் எப்பொழுதும் தூய பக்தியில் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன், ஞானிதான் சிறந்தவன் சொல்றார். ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன், அவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன். சோ நம்ம வந்து பகவான் வந்து வி ஷுட் பி இன் குட் புக்ஸ் ஆஃப் த லார்ட், அவ எப்படி இருக்கணும், ஞானியா இருந்தா போதும். அப்ப ஞானினா என்ன அர்த்தம், நம்ம வந்து பகவானுக்கு தொண்டு புரியணும், இந்த ஒரு பெரிய ஞானம் எல்லாம் இல்லையே நம்ம அப்படி நினைச்சுப்போம், ஞானம் எல்லாம் இந்த பேசிக் ஞானம் இருந்தா போறோம், நம்ம எல்லாம் ஆத்மா பகவான்டே வந்திருக்கோம், நம்மளுடைய என்ன தூது பகவானை திருப்தியா வச்சுக்கிறது, என்ன பண்ணோம், அதுக்கு நைவேத்தியம் பண்ணலாம், தினமும் நம்ம என்னெல்லாம் சாப்பிடுறோம், பகவான் நைவேத்தியம் அதெல்லாம் 9வது சாப்டர் இன்னும் டீட்டெயிலா படிக்கும், பகவான் ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கலாம், பகவானுக்கு தொண்டு புரியலாம், கோயிலுக்கு போகலாம், அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் பகவானை பத்தி கேட்டது இருந்து சத் சங்கத்துல இருக்கிறது, இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் வர்றது, இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அந்த மாதிரி இவனைதான் எனக்கு பிடிக்கும், அவனுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும், நேச்சுரலி அவனுக்கு பிடிச்சதுனால தானே எல்லாம் பண்ண முடியும், பகவானை பத்தி நல்லா ஒரு ஃபேத் இருந்தாலும் இதெல்லாம் பண்ண முடியும். இப்போ அவனுக்கும் பகவானை பிடிக்கும், எனக்கும் அவனை பிடிக்கும். சோ நமக்கு பகவான் நமக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம், நம்ம வந்து வெறும் தொண்டு புரிஞ்சா போறோம், எனக்கு பகவான் நாமத்தை சொன்னோம், தங்க கவச்சம் போட்டேன், வெள்ளி கவச்சம் போட்டு, அவளும் பணம் இருக்கு பண்றா, அப்ப அவளும் முட்டாள் நல்லவா இல்லைன்னு இல்லை, பணம் இருக்கு கொடுக்கறது ரெடியா இருக்கான், எவ்வளவு பேர் பணம் இருந்து கொடுக்கறது ரெடியா இருக்கான், கொடுக்கறது இல்லை, ஆனா அவங்க அவங்களும் நல்லவங்கதான், பட் அது தங்க கவச்சம் போட்டு வெள்ளி கவச்சம் போடுறவாதான் நல்லவங்க, அதுதான் அப்பதான் பகவான் ஆஹா நீ எனக்கு கவச்சம் எல்லாம் போட்டு என்ன நான் நல்லா பாத்துக்கிறேன், ஆஹ் அப்படிலாம் இல்லை, ஒரு ஏழு எளியவர் இருக்கார், உன்னை பக்தி தான் காட்ட முடியும், இன்னும் வீட்டை சமைக்கிறத மாத்திரம் ஆஃபர் பண்றான், நோ ப்ராப்ளம், அவனையும் வந்து பகவான் வந்து காப்பாத்துறான், சரணடையும் பக்தர்கள் ஏழு கதை இருக்கு, இப்ப நான் வந்து ரொம்ப ஸ்லோவா நம்மளுக்கு இந்த கிளாஸ் போனதுனால குயிக்கா நான் இதை சொல்ல வேண்டியிருக்கு, இல்லாட்டா நான் வந்து ஸ்கிப் பண்ணி நாளைக்கு வந்து வேணா சொல்றேன், ரொம்பவே ஸ்லோவா போயிருக்கு இன்னைக்கு கிளாஸ், இது வந்து ரிக்வஸ்ட் டீட்டெயில் அதுலயும் ஒரு 5-7 நிமிஷம் போயிடும், நான் ஜஸ்ட் ஸ்கிப், ஓகே, ஏன்னா ரொம்ப டீட்டெயிலா சொல்லணும், இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்றேன். எஸ் 19 படிங்க மாதா ஜெயந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகுநாம் ஜன்மநாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யந்தே பிரபத்யதே. மாதாஜி 19
பத்தொன்பதாம் மத்தாஜி என்ன ஸ்டார்ட் பண்ணாள் பிரபத்தியத்தில எங்க இருக்கு பகுனாம் பகுனாம் ஜென்மனாம் மத்தாஜி இங்க இங்க போ ஓகே ஓகே படிங்க இது எப்படி போட்டு बहुनाम जन्मनामन्दे ज्ञानवान्मां प्रबध्यते वासुदेव सर्वं निधि समहात्मा सुदुर्लभः கரெக்ட் அப்பதான் படிக்கணும் ஆனா இங்க இங்க எல்லாமே போட்டுக்க பிரபத்தியத்தை இங்க வந்திருக்கு இது வந்து போட்டோ காப்பி மாதாஜி எப்போ ஐ கான்ட் சேஞ்ச் ஆல்சோ ஓவர்லாப் தான் மாதிரி ஓகே ஹரே கிருஷ்ணா சாரி அப்ப இது என்ன கொடுத்துருக்கு பகுனாம் ஜென்மனாம் வந்து நிறைய நம்ம வந்து பிறவி எடுத்து 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 ஃபைனலி நம்ம வந்து என்னது ஹியூமன் ஃபார்ம் எடுத்திருக்கோமா பகுனாம் ஜென்மனாம் பகுனா என்னது நிறைய ஜென்மம் எடுத்து கடைசியில அந்த பகுனாம் ஜென்மனாம் வந்து ஞானபான்மாம் பிரபத்தியத்தை பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து அப்ப எப்படி அறிய முடியும் ஒரு அனிமலா பிறவி எடுத்துருக்கோம் முடியாது அதெல்லாம் கடந்து 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 நம்ம என்ன வந்திருக்கோம் ஒரு ஹியூமன் ஃபார்மா வந்து இப்போ ஹியூமன் ஃபார்ம்லயும் வந்து இப்போ இந்த ஜென்மத்தை நம்ம இஸ்கான் மாதிரி சேர்ந்து பகவான் என்னன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம் நம்மளாலதான் முடியாது அப்ப இது என்னது இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு என்னது பேக்லாக் நிறைய நம்ம இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம் எல்லா காரணமும் காரணமாக எல்லாம் என்னையும் அறிந்து என்னிடம் சரணடைகிறேன் நம்மளாலதான் சரணடைய முடியும் இவ்வளவு வருடங்கள் இவ்வளவு காலம் என்னது இது ஜென்மாலாம் எடுத்துட்டுதான் அவனால முடியறது அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன் ஹியூமன் ஃபார்ம் எடுத்திருக்கோம் இதனால சரணடையறதுக்கு எவ்வளவு பேர் ரெடியா இருக்கா நம்ம கிளாஸ் பார்த்தாலே தெரியறது நாலு பேர் அஞ்சு பேர் தான் ஸ்டூடெண்ட்ஸே வரும் அதுக்கு நான் எல்லாம் வராத வேலையெல்லாம் குத்தம் சொல்றதுக்கு இல்லை பட் இம்பார்ட்டன்ஸ் நிறைய வேற விஷயங்கள் அப்படிதான் இருக்கும் இந்த உலக அப்போ நம்ம விஷயம் கன்சிடர் லக்கி ஆஹா பகவான் நமக்கு இந்த வழி விட்டுருக்காரே அட்லீஸ்ட் அட்டன் பண்ண முடியறது வேற இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் அது கொஞ்சம் சைட்லாக் பண்ணிட்டு நம்ம இது பண்ண முடியறது சரணடையணும் பகவான் சரணடையறதுக்கு ஏன்னா கீழே இருக்க இருக்க அதை எங்கி இக்னோரன்ஸ் லஸ்ட் ஆங்கர் இதெல்லாம் தாண்டி 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 ஒரு மாதிரி வந்துட்டோம் நம்ம இங்க இனிமே பாதையில ஒண்ணும் இருக்காது கோபம் தாபம் எல்லாம் ஒன்னும் இருக்காது ஒன்லிஸ் இது அக்செப்டன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஸ்டடி ஆஃப் வேதா ஆஸ்டாரிட்டி செல் சென்ஸ் கண்ட்ரோல் அப்புறம் என்ன பண்றது ஸ்கிரிப்சரல் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இதெல்லாம் படிச்சு நம்ம வந்து பகவான் இன்னும் பாதை ஸ்மூத்தா இருக்கும் அங்க வந்து பிக்குப்பிடுங்களே இருக்காது அப்ப நம்ம வந்து இதெல்லாம் தாண்டி வழியில வரும் கீழே இருக்கிறது வரைக்கும் அரியாத்தனம் கோபம் ஃபால்ஸ் பெஸ்டினா நீ ஈகோ கிரீடு ஒருத்தர் பொறாமப்படுறது லஸ்ட் ஆங்கர் எல்லாம் இருக்கும் இங்க அதெல்லாம் விடுபட்டு விடுபட்டு நம்ம வந்து அட்டாச்மெண்ட் அதுல இருந்து விடுபடணும் அட்டாச்மெண்ட்ல இருந்து விடுபட்டு நம்ம கொஞ்சம் படி மேல வந்துட்டோம்னா அப்புறம் நத்திங் இஸ் ஸ்டாப்பஸ் அது வரைக்கும் இந்த பிக்குப்பிடுங்கள் இருக்கும் அந்த மாதிரி பண்றவோம் மேல் மேல வரவும் ரொம்ப அரிதானவன் அது அந்த மகாத்மாயே சுதுர்லபா சுதுர்லபானா என்னது ரொம்ப ரொம்ப ரேர் அப்படிங்க மதுச்சி ஹரே கிருஷ்ணா என்ன மிஸ்ஸிங் பேஷன்ஸ் நானே படிச்சுடுறேன் ஓகே காமை சே நானே படிச்சுடுறேன் ஏன்னா ரொம்ப ஸ்லோவா போயிருக்கு மாதாஜி அப்புறம் வந்து எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு எனக்கு 9 மணிக்கு குழந்தைகள் கிளாஸ் இருக்கு 10 மணிக்கு என்னுடைய கிளாஸ் இன்னைக்கு டெஸ்ட் வேற I have not studied. But all are getting tension on that. Chanakin. Okay. Kamai says they hritajnana prapadyante anya devataha tam tam niyamamastaya prakrityaniya tasvaya jada asaigalal arivai ilandavargal devargalidam saranadindu thangalukku iyarkaikku erpa vazhipattu muraigalaiyum niyamangalaiyum pinpatrugindranar thangalukku idhukku erpa appadina enadhu oru rajogunathil irukkrom enna kekpom akkadi padavi uyarvu panam venam adu venam idhu venam சத்துவகுணத்தில் ஒரு பக்தி கூட அந்த மாதிரி அவன் யாரு தேவர்களை போயிட்டு வழிபடுவோம் ரஜோகுணத்தில் இருக்கணும் இந்த மாதிரி மனிதர்களை வழிபடுவோம் பூதம் பேச இதெல்லாம் இப்படி ரஜோ தமோ குணத்தில் இருக்கணும் பூதம் பிசாசு எல்லாம் வழிபடுவோம் அவனோட முறைக்கேற்ப அது எது வந்து ஜடாசைகளின் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கேற்ப வழிபாட்டு முறைகளை நியமங்களை பின்பற்றுகிறார்கள் அதை பார்த்தாலே தெரிஞ்சு படிங்க என்ன குணத்துல இருக்கான் அப்படின்னு அப்புறம் யோ யோ யாம் யாம் தனும் பக்தக ஸ்ரத்தையாட்சித்தும் இச்சதி இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலம் ஸ்ரத்தாம் தாம் ஏவ வித தாம் யகம் எல்லோரது இதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கிறேன் அந்த ஒரு ஏழை எளிவன்ட்டு இருக்கிற அதே பரமாத்மா நம்ம உடல்லயும் இருக்க பெரிய மகாத்மாவோட உடல்லயும் இருக்க பரமாத்மாவா தேவர்களை வழிபட வேண்டும் என ஒருவன் விரும்பும் போது அந்த குறிப்பிட்ட தேவனிடம் பக்தி செலுத்துவதற்கான அவனது நம்பிக்கையை நானே பலப்படுத்துகிறேன் இப்ப வந்து நல்ல இதுல இருக்கான் அது வந்து இல்ல இல்ல நீ எல்லாம் பண்ணாது இது பண்ணாது இது பண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன் நீ வந்து தேவர்களை வழிபடுறியா ஓகே கண்டினியூ டூயிங் தட் அதுக்கு வந்து பக்கபலமா பகவான் தான் இருக்காரு அஸ் அ பரமாத்மா இஸ் ஓகே அவர் சாங்ஷன் பண்ற நீ வந்து பக்தி பண்ணு ஆனா உங்களே புரிஞ்சுக்கணும் என்ன நான் தான் ஒரு இந்த கடவுள் இவா கிட்ட வந்து ஒன் ஸ்டெப் பிலோ மீ நீங்க வழிபடக்கூடாதுன்னு பகவான் சொல்லவே இல்லை இதுல 7.21 இஸ் அ ப்ரூஃப்
பகவான் சொல்ற உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை ஊக்குவிக்கிறதுக்கு நான் வந்து நானே பலப்படுத்துகிறேன், உங்களோட நம்பிக்கையை நானே பலப்படுத்தி எஸ் முருகனை வழிபடு, ஐயப்பனை வழிபடு, சிவனை வழிபடுன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் பக்தியை வளர்த்துறதுக்கு பகவான் தான் ஹெல்ப்பே பண்றாரு. அப்ப என்னது யாரு இப்ப ஸ்ட்ராங் எகேன்? கிருஷ்ணர் தான், அவர் தான் நம்மளோட நம்பிக்கையை வளர்த்துறாரு. சோ அது வந்து இதை போட்டுறது பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, ஓன்லி நம்ம பேசிக் நாலேஜ் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். சதயா ஸ்ரத்தயா யுக்தஸ்தஸ்யாராதனம் ஈஹதே லபதே சததஹ காமான் மயைவ வீதான் ஹிதான். இத்தகைய நம்பிக்கையுடன் இணைந்து அவன் ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட்டு தனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கிறான். லக்ஷ்மி தேவி எல்லா வள்ளிக்கையும் நான் வந்து அந்த அர்ச்சனை அது பண்றேன் இது பண்றேன், எனக்கு நல்லா செழிப்போட இருக்கணும், பணக்க கஷ்டம் இருக்கக்கூடாது, எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வெள்ளவன் பணமாக கொட்டுவா லக்ஷ்மி தேவி. அதெல்லாம் பண்றதுக்கு யார், இவர் சாங்ஷன் பண்ணாதான் அவர் பண்ண முடியும். இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஹெட் மாதிரி, ஒருத்தி ஞானத்தை கூட, ஒருத்தி பணத்தை கூட, ஒருத்த வீரத்தை கூட, அதை கூட இதை கூடன்னு பகவான் சொல்றதுனால அதை இன்ஸ்ட்ரக்ஷன்ல பண்றான். இது நமக்கு புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். பண்ணக்கூடாது சொல்ல, இத்தகைய நம்பிக்கையுடன் இணைந்து அவன் ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட்டு தனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கிறான். ஆனால் உண்மையில் இந்த நன்மைகளுக்கெல்லாம் என்னால் மட்டுமே அளிக்கப்படுபவே ஆகும். அதுதான் இதெல்லாம் ஈதா, நான் தான் இதெல்லாம் கொடுக்க வைக்கிறேன் பகவான். இது ஸ்லோகத்தை சொல்றது மீனிங் தான் இதெல்லாமே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நோ ப்ராப்ளம் லக்ஷ்மி தேவி. ஆனா லக்ஷ்மி தேவி பர்ப்ளெக்ஸ் ஆயிடுவார், நீ என்ன வழிபடுற, நானும் கிருஷ்ணா என் ஹஸ்பண்டை விட்டு வரமாட்டேன், நீ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டா போறோம், நானே கூட ஏன்னா அவரு உள்ளதான் நான் உட்காந்து இருக்கேன், ஆட்லயே நான் இருக்கேன், நானும் வந்துடுவேன், கிருஷ்ணரும் வருவார், கிருஷ்ணர் தான் வீரம் எல்லாம் இருக்கு அவர்கிட்ட, அவ சரஸ்வதி அவர்கிட்ட தான் ஞானம் இருக்கு எல்லாம் இருக்கு, நீ என்ன மாத்திரம் ஞானம் கொடு ஞானம் கொடுன்னு சொல்லி நான் எப்படி பறந்து அப்படின்னு கிருஷ்ணரை கூப்பிட்டானது, ஞானமும் வரும், வீரமும் வரும், செல்வமும் வரும், எல்லாம் வரும். சோ அதுதான் வந்து உண்மையில் இந்த நன்மைகள் எல்லாம் என்னால் மட்டுமே அளிக்கப்படுபவே ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த எல்லாம் இம்பார்ட்டன்ட் முத்துக்கள் அப்படி சொல்லலாம். ஓகே முடிச்சு விடுறேன்னா, அந்தவந்து ஃபலம் தேஷாம் தத் பவதி அல்ப மேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. சிறிய புத்தி உள்ளவர்கள் அவ்வளவு இன்டெலிஜென்ஸ் போறாது, அந்த மாதிரி தேவதூதர்களை வணங்குகிறார்கள், அவற்றின் பலன்கள் வரையுறுக்கப்பட்ட மற்றும் தற்காலிகமானவை. இப்ப பணம் வேணும் பணம் வேணும்னு பணம் கொடுக்குறாங்க, நம்ம வந்து ஒரு லட்சம் கேட்கறோம், பகவான் நினைச்சு பண்ண உனக்கு ஒரு கோடி கொடுக்கணும்னு நினைச்சேன், நீ ஏன்னா ஒரு லட்சம் தான் கேட்கற, புத்தியே இல்லை உனக்கு, சரி இப்போ நீ கேட்டது தானே கொடுக்க முடியும், இந்த ஒரு லட்சம் போ அப்படின்னு அனுப்பிடுவார். நம்ம கேட்காம இருந்தா என்னது பகவான் சொல்லி, ஆஹா இவ்வளவு பக்தி பண்றேன் நான் உனக்கு ஒரு கோடி கொடுத்துடுறேன்ப்பா அப்படி கொடுக்கும்போது எப்படி இருக்கும் நமக்கு, நம்ம கேட்க நம்ம கொஞ்சம் தான் கேட்டோம், பகவான் இப்படி அள்ளி கொடுக்குறாரு அப்படின்னு தோணாது. அதனாலதான் பகவான் என்ன சொல்ற, ஆனா கொஞ்சம் புத்தி கம்மி உள்ளவர்கள் என்ன கேட்டு பெறா, ஆனா அதெல்லாம் என்னது டெம்பரரி தான். இப்ப பணம் 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 தான் நம்ம நான் மியூட் பண்ணிடுறேன்னா, அது என்னது நம்ம கிட்ட பணம் இருக்கிறது வரைக்கும் நல்லா இருக்கும், ஒரு வியாதின்னு வந்து போச்சு எல்லாம் விடும், அந்த பணம் யாருக்கு போயிடும், இந்த டாக்டருக்கு போய் சேர்ந்துடும். ஸோ அவன் பணக்காரன், நம்ம கேட்டு பெற்றது வந்ததெல்லாம் அந்த டாக்டர் பர்டிகுலர் டாக்டர் வில் பிகம் ரிச் அவர் ஹாஸ்பிட்டல் வாட் எவர். ஸோ அதெல்லாம் என்னது சிறிய புத்தி உள்ளவர்கள் தேவதூதர்களை வணங்குகிறார்கள், அவற்றின் பலன்களை வரையுறுக்கப்பட்ட மற்றும் தற்காலிகமானவை டெம்பரரி தான் அதெல்லாம். தேவதூதர்களை வணங்குபவர்கள் தேவதூதர்களின் கிரகங்களுக்கு செல்வார்கள் செல்கிறார்கள். இறந்தப்போ என்ன விங்கல் சந்திரன் இந்திரன் அந்த இடத்துக்கு தான் வாழால போக முடியும். ஆனா என் பக்தர்கள் இறுதியில் எனது உயர்ந்த கிரகத்தை அடைகிறார்கள். அப்ப எங்க கிருஷ்ண உலகம் இருக்குன்னா நாளைக்கு அந்த சாப்டர் பார்க்கப்போம். பூலோக பிருந்தாவன் பகவான் இருக்கிற உலகம் எங்க இருக்குன்னு தெரியும், நம்ம எங்க இருக்கோம், அத்தல வித்தல சுத்தல எங்க, சிவன் பகவான் எங்க இருக்கா, தேவர்கள் எங்க இருக்கா, அதெல்லாம் அந்த சாப்டர் போட்டிருக்கு. சோ யூ வில் கம் டு நோ, ஓ அப்படியா, அப்ப கிருஷ்ணர் வழிபட்டா அந்த உலகத்துக்கு போக முடியுமா அப்படின்னு புரியும். பகவானே இதுல சொல்லியிருக்காரு, நத்திங் நோ கன்காக்டட் ஸ்டோரி அட் ஆல். மத் பக்தா யாந்தி மாம் அப்பி, மத் பக்தன் என்னுடைய பக்தர்கள் எங்க வருவா, இறுதியில் எனது உயர்ந்த கிரகத்தை அடைவார்கள். அது எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஏன் அங்க போனோம், அங்கேருந்து ஒரு வாட்டி அங்க போச்சுன்னா திரும்பி வரமாட்டோம், வில் நாட் டேக் பர்த் அகேன். வேற தேவர்கள் உலகத்துக்கெல்லாம் போச்சுன்னா திரும்பி நமக்கு அனுபவிக்கிறதுக்கு தான் போறோம், ஏன்னா இவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம், சந்திரா இந்திரன் அது இதெல்லாம் நம்ம வழிபடுறோம், அங்கெல்லாம் போயிட்டு எல்லாம் புண்ணியம் எல்லாம் கரைச்சி எல்லாம் அனுப்பி திரும்பி நம்ம வந்து இந்த உலகத்துல கிடைப்போம். ஓகே, அவ்வக்தம் வியக்திமா பன்னம் மன்யந்தே மாம புத்தய பரம் பாவம ஜானந்தோ மம மம அவ்வயம் அனுத்தமம். என்னை அறியாத புத்திசாலித்தனமான மனிதர்கள், என்னை அறியாத புத்திசாலித்தனான என்னது சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பா இந்த பௌதிக உலகத்துல, ஆனா பகவானை வந்து தெரியா பகவான் என்னது இந்த மாதிரி ஒரு உருவத்தை தான் அவன் வந்து ஏதோ ஒரு இதுல இருக்காரு அப்படின்னு, அவருடைய ஆழ்நிலை உருவம் இப்படி இருக்கு, கஷிரோதகசாயி காரணோதகசாயி இதெல்லாம் அவருக்கு தெரியாது. சோ என்னை அறியாத புத்திசாலித்தனமான மனிதர்கள் நான் இந்த வடிவத்தை ஆளுமையையும் ஏற்றுக்கொண்டேன், ஒரு 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 ஃபார்ம் எடுத்துன்னு வந்திருக்கேன் இதுதான் தெரியுமே தவிர அவர் என்று நினைக்கிறார்கள். அவர்களின் சிறிய அறிவின் காரணமாக மாறாத மற்றும் உயர்ந்த என் உயர்ந்த தன்மையை அவர்கள் அறிய மாட்டார்கள். நான் வந்து ஆக்சுவல் ஐ திஸ் இஸ் மை ரூபம்,
நான் வந்து ஒரு குழந்தை வடிவத்துல ஒரு கிருஷ்ண அவதாரத்துல கிருஷ்ணரா மாடு மேய்க்கும் பிள்ளையா வந்திருக்கேன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. அவங்க இதுதான் வந்து கடவுள், மீன்ஸ் கடவுள் இல்லை ஒரு உருவத்தை எடுத்து அதுக்கு ஏதோ மாடு மேய்க்கும் பிள்ளை அவனை போயிட்டு எல்லாம் வழிபடுறாங்க அப்படிதான் நினைக்கிறத தவிர திஸ் இஸ் நாட் மை ஒரிஜினல், இதுதான் என்னுடைய ஒரிஜினல் அது அவங்களுக்கு தெரியாது, அவங்க அவர்கள் அறிய மாட்டார்கள். நாகம் பிரகாஷ சர்வசிய யோகமாயா சமாவிருத்தக மூடோ அயம் நாபி ஜானாதி, மூடர்கள் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. லோகோமாம் அஜம் அவ்வயம் சிற்றறிவுடையோருக்கும் முட்டாள்களுக்கும் நான் ஒருபோதும் தோன்றுவதில்லை. அவளுக்கு புரிய வராது, இன்னைக்கும் நிறைய பேருக்கு புரிய வரது இல்லை. ஸ்டில் தே டோன்ட் பிலீவ் இன் காட், தே வில் நாட் அட்டெண்ட் சச் கிளாஸஸ். நான் எனது அந்தரங்க சக்தியால் கவரப்பட்டுள்ளேன், எனவே நான் பிறப்பற்றவன் அழிவற்றன் என்பதை இவர்கள் அறிவதில்லை. அவளுக்கு இது இந்த நாலேஜ் எல்லாம் இருக்காது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபெய்த் இல்லை. அப்ப நான் வந்து பிறப்பற்றவன் இதெல்லாம் அவளுக்கு புரிய வராது. எப்படி வேர்ல்ட் ஆயிருக்கணும், இதெல்லாம் இப்ப எல்லாம் செக்ஸ் பண்ணிக்கிறான் அதனால குழந்தை பிறக்கிறது, இந்த வேர்ல்டு எப்படி இருக்கு எல்லாம் கிரியேட் ஆயிருக்கு அப்படிதான் சொல்லுவாளி தவிர பகவானோட அம்சம் இருக்கணும். எவ்வளவு பேர் செக்ஸ் பண்ணி எல்லாருக்குமே குழந்தை பிறக்கிறதா அதெல்லாம் கேட்டு பார்த்தா ஓ ஆமா இல்லையா அதுவும் கரெக்டு தான். அப்பதான் அவள் புரியும் எல்லாருமே செக்ஸ் பண்ண குழந்தை பிறக்கிறேன்னா அனிமல்ஸ் மாதிரி எப்ப நம்ம மட்டும் பதவதான் பெற்றுக்க முடியுமா, பெத்துனா ஓகே. எவ்வளவு பேர் இதா இருக்கா குழந்தைகள் இல்லாம அந்த மாதிரி இருக்காள். சோ திஸ் இஸ் நாட் நம்ம நினைக்கிற போல கிடையாது, பகவானோட இது அனுகிரகம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. அப்ப அது வந்து அவளுக்கு அது புரியாது என்ன. அப்ப நான் பிறப்பற்றவன் அழிவற்றவன் என்பது இவர்கள் அறிவதில்லை, யாரே இந்த மூடர்கள்லாம் அவளுக்கு வந்து புரியாது. வேதாஹம் சமதி தானி வர்த்தமானி ச அர்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாற்று வேதன கஷ்டன. அர்ஜுனா முழுமுதற் கடவுளான நான் கடந்த காலத்தில் தற்போது நடப்பவை இனி நடக்க போகின்றவை ஃபியூச்சர் பாஸ்ட் பிரசன்ட் அனைத்தையும் நான் அறிவேன். நான் எல்லா ஜீவாத்மாக்களையும் நன்கறிவேன். என்னை அறிந்தவர் யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்கிறவா யாருமே கிடையாது. ஆனா நான் வந்து ஒவ்வொரு உயிர்வாளி அது எறும்பா இருக்கட்டும் யானையா இருக்கட்டும் மனிதரா இருக்கட்டும் அவள் பாஸ்ட் என்னது பிரசன்ட் என்னது இவங்க ஃபியூச்சர்ல என்ன ஆவாங்க அதுவும் தெரியும். பக்தியில வந்திருக்காங்கன்னா அது அவர் கொடுக்குற இதுதான், நமக்கு பக்தி பண்ணணும்னு சொல்லி அவர் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தனால்தான் நம்மளாம் பக்தினா என்னது ஏதோ சோகால்டு கிளாஸ் அட்டன் பண்றோமே, இது எல்லாமே அவர் கொடுக்குற ஞானம் தான். இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு பண்ற நம்மளும் வந்து ஒரு பொம்மலாட்டம் மாதிரி ஆடிட்டு இருக்கோம். நம்மளோட ஃபியூச்சர் என்ன இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்ப எல்லா ஜீவாத்மாக்களையும் நான் அவ பத்தி நான் அறிவேன், ஆனா என்னை வரைந்தவர் யாரும் இல்லை. லாஸ்ட் ஸ்லோகம் இல்ல இன்னும் ரெண்டு ஸ்லோகம். ஏஷாந்த் வந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தே துவந்த மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவிரதா. முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் இல்ல எவர்கள் மயக்கத்தின் இருமையிலிருந்து பூர்ணமாக விடுபட்டுள்ளார்களோ அவர்களை எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுபவர். அவளை தான் ஈடுபட முடியும். யாருக்கு புண்ணிய செயல்கள் ஈடுபட்டு எப்போ இந்த இப்ப மாத்திரம் இல்ல இப்ப இன்னிலிருந்து ஆரம்பிச்சிருக்கேன், இந்த 18 days கோர்ஸ் போன வாரத்துல இந்த மண்டேல இருந்து ஆரம்பிச்சிருக்கேனும் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். அதோட இஃபெக்ட் தான் இன்னைக்கும் வந்து நமக்கு இதுல வரணும்னு சொல்லிட்டு டென்த்க்கு தோணி இருக்குன்னா அந்த ஒரு பேக்லாக் இருக்கே ஒரு நல்ல ஸ்கூல் தான் பண்ணிருக்கோம், அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். இதுலயும் நல்லா பண்ணி சப்போஸ் மோட்சம் கிடைக்கலன்னா அடுத்த ஜென்மத்துல இன்னும் சீக்கிரமாவே ஆரம்பிச்சிருவோம். நேற்று மாத்தா சொன்ன போல லேட்டா ஆரம்பிச்சிடும்னு ஒரு ஃபீல் வருது இல்லையா, அந்த ஃபீலே போறோம். அடுத்த ஜென்மம் சப்போஸ் நம்ம போக முடியல, ஓ கிடைச்சா வெரி குட், கடைசியில இறக்குற திருவாயிலே கிருஷ்ணாவோட இறந்தா இது நாளைக்கு வரும் 8th சாப்டர் வரும் கிருஷ்ணான்னு சொன்னா கோலோக விருந்தவனத்துல போறது கன்ஃபார்ம் டிக்கெட், இல்லாட்டா ஆர்ஏசில தான் இருக்கும், கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தான். அப்படி கிடைக்கலைனாலும் அடுத்த ஜென்மத்துல சீக்கிரமாவே ஒரு பக்தி பண்ணுவோம், நல்ல வீட்டுல போயிருந்து இது வரும் அப்படின்னு. சோ நம்ம வந்து முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ அப்படி எப்ப ஒழிக்கப்படப்பட முடியும் பகவான் தொண்டு குடிஞ்சாதம். எவர்கள் மயக்கத்தின் இருமையில் இருந்து சுகம் துக்கம் பெருமை இகழ்ச்சி புகழ்ச்சி இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு சமாதானம் எப்போ நான் இதுல இருக்கேன் அப்படின்னு பூர்ணமாக விடுபட்டுள்ளானோ அவர்களை எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவார். அவளுக்கு தான் வந்து கிருஷ்ணா நல்லா புரியும், நல்ல பக்தி பண்ண முடியும். ஈகோலாம் இருக்கிறவளுக்கு முடியாது. சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்யம் செய்ய விது பிரயாண காலே அபிச்சமாம் தே விதுர் யுக்த சேத்தசா பிரயாண காலே. அந்திம் பிரயாணம் சொல்றோம் இல்லையா அதான் பௌதிக தோற்றம் தேவர்கள் மற்றும் எல்லாவித யாகங்களை ஆள்பவனுமாக பரமபுருஷனாகவும் என்னை அறிந்து என்னை பற்றி உணர்வுடன் இருப்பவர்கள் மரண நேரத்திலும் கூட பரமபுருஷ பகவானானே என்னை அறிய முடியும். இப்ப நமக்கு எப்ப இறப்பு வரும் தெரியாது, இப்ப பேசினே இருக்கே ஒரு மார்பல் இதா அப்படின்னு சொல்லி விழுந்தா போச்சு. பட் நான் என்னது ஐயோ அம்மா கருப்பாம்பூச்சி பள்ளி நினைச்சுன்னு இறந்துட்டேன்னா கருப்பாம்பூச்சியோட உலகத்துக்கு போயிடுவேன், இல்ல கருப்பாம்பூச்சியா மாறிடுவேன்.
கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எந்த நேரமும் சொல்லிட்டே நம்ம பழக்கப்பட்டுட்டோம்னா, தும்பினாலும் ஒரு கிருஷ்ணா, இருமினாலும் கிருஷ்ணா, படுத்தினாலும் கிருஷ்ணா, என்ன பண்ணாலும் ஒரு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாவோட நினைவிலேயே இருந்தோம்னா அப்ப என்ன ஆகும், மரண நேரத்திலயும் அந்த பரமபுருஷ பகவானான அவரையே தான் நினைச்சுன்னு இருக்கும். அப்ப அந்த உலகத்தை பார்த்து நான் நாலத்த சாப்டரோட இது வந்து என்னது பாதை, இது ஒரு ரெண்டு அப்படி கொடுத்துருக்கா. ஏன்னா அஜாமிலன் ஸ்டோரி வரும், நாளைக்குதான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுல வந்து பாக்கலாம். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபநிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்வாதே ஞான விஜ்ஞான யோகோ நாம சப்தமோ அத்யாய ஏழாவது சாப்டர். துருவன் மகாராஜோட கதை இருக்கு, இதுவரை அது முடிச்சு வரேன். உத்தமன் மற்றும் துருவா, துருவனின் தந்தை ராஜா உத்தானபாதர். உத்தமன் வந்து குழந்தை, அவருடைய அப்பா ஆக்சுவலி இந்த ராஜா பேர் வந்து உத்தானபாதர். இவர்கள் ரெண்டு மனைவிகள், ஒன்னு வந்து சுருச்சி, ஒன்னு வந்து மூத்தவள் வந்து சுனிதி, இவ வந்து இளையவள் சுருச்சி. மூத்தவனோட மூத்த மனைவியோட பிள்ளைதான் துருவன், ரெண்டாவது மனைவியோட பிள்ளை பேரு உத்தமன். இவா இருந்திருக்காங்க. என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வாட்டி வந்து இந்த உத்தமனோட குழந்தைங்க, சின்ன குழந்தை கொஞ்சம் இருந்ததுதான், இது துருவன் கொஞ்சம் ஒரு பெரியவன், கொஞ்சம் ரெண்டு வயசு பெரியவனா இருந்தோம். அப்ப அதுவும் வந்து அப்பா நானும் உங்க மடியில உட்காந்துக்கிட்டே, ஓ அதுக்கு என்ன அப்பா வந்து பாவம், எல்லாம் எல்லா மேல்ஸும் ரொம்ப பாவம் தான், அதுக்கு என்ன பண்ணி வா உட்காந்து அப்படின்னு இவ வந்துட்டா அது சித்திக்காரி, ஏ துருவா இறங்கு கீழே அப்படின்னு. ஏன் அப்படின்னா அதெல்லாம் உட்காரத்துக்கு வந்து ஒரு தகுதி வேணும் அப்படின்னு. என்ன தகுதி, நானும் என்னோட அப்பா தானே, என்ன எல்லாம் உங்க அப்பாவா இருந்தாலும் நீ என் வயத்துல பிறக்கல இல்லையா, அதனால உனக்கு வந்து அங்க உட்காரத்துக்கு தகுதி கிடையாது அப்படின்னு. ஏன் அந்த மாதிரி அப்படின்னா அதெல்லாம் நீ உங்க கடவுள்கிட்டே போய் கேட்டுக்கோ, அவ சும்மா ஒரு வாய் வார்த்தையா தான் சொல்லியிருக்கா, நீ கடவுள்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. அது குழந்தை சீரியஸா நட்பு சொல்றேன் இல்லையா, நம்ம கிளாஸ்ல நம்ம வந்து பீங்க சில்ட்ரன் டீச்சரா இருக்கிறதுனால சீரியஸ் என்ன சொல்றோமோ அப்படியே கற்பூரம் புரிய மாதிரி எடுத்துடுவான். நம்ம தப்பி தவிர ஏதாவது சொன்னா கூட அதையும் நிஜம்னு நம்பிடுவான். சோ அந்த துருவன் வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ அம்மா போனா, அவன் வந்து வேற தனியா இருக்கா பாவம், அம்மா நான் வந்து பகவான்கிட்ட கேட்க போறேன் அப்படின்னு. என்ன என்னாச்சு அப்படின்னு இப்படி இப்படி ஆச்சு, என்ன பண்றதுப்பா நம்ம பொறுத்து தான் போகணும், அப்பா வந்து ஒன்றும் சொல்ல முடியாது சித்தியோட ஆதிக்கணும் அப்படின்னு. இல்ல இல்ல சித்தி சொல்லிட்டு அவ கடவுள்கிட்ட போய் கேளு அப்படின்னு, நான் கடவுள் போய் பார்த்துட்டு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு. ஐயோ அப்படிலாம் போக முடியாது அப்படின்னு, இல்ல இல்ல போறேன் அப்படின்னு போயிட்டேன். அந்த அஞ்சு வயசு குழந்தது காடு காடா போற, உன்னோட வந்து இவர் வர நாரதர், ஏ எங்க போறப்பான்னு, கடவுளை பார்க்க போறேன். இது கடவுளை பார்க்க போறே, போ போ உன் வீட்டுக்கு போ, என்ன சின்ன பிள்ளை என்ன விளையாடுற நீ வீட்டுக்கு போ அப்படின்னு. இல்ல இல்ல கடவுள் என்ன என்னாச்சு அப்படின்னு, இல்ல எனக்கு கேட்கணும், ஒரு கேட்கணும், எங்க அப்பா மடியில நான் ஏன் உட்காரக்கூடாது, என்னோட அப்பா மடியில நான் அது குழந்தைக்கு அதுதான் மண்டையில போயிருக்கு, நான் ஏன்னா நான் வந்து என் சித்தி வைத்த பிறக்கல அதனால அப்பா மடியில உட்காரு, அது என்ன அப்படி எனக்கு கேட்கணும், எனக்கு வந்து அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கேட்க சொல்லியிருக்காங்க, நான் போய் கேட்க போறேன். அப்புறம் வந்து அவனை மட்டும் சொல்லி பார்த்தாலும் கேட்கல அந்த குழந்தை, சரின்னு சொல்லிட்டு போறது இதுதான் காட்டியிருக்கு. இந்த அவன் அம்மா சித்திகாரி இப்படி சொன்னோன்னு போறது. அப்புறம் இங்க பாக்குறாரு நாரதர், இதெல்லாம் எபிசோட இருக்கு. அது அவன் அம்மாட்ட சொல்றா, இந்த சுதித்தி அம்மாட்ட சொல்றா, அப்போ அவன் இப்படி சித்தி சொல்லிருக்கா, ஐயோ என்ன பண்றதுப்பா நம்ம வந்து நொந்து இதுதான் இருக்கும் அப்படின்னு. இல்ல இல்ல போய் கேட்கறேன்னு சொன்ன வழியில நாரதர் வர, நாரதர் வந்து அப்புறம் ஏதோ இது ஒரு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயங்கிற மந்திரம் சொல்லி நீ அதை வந்து ப்ரே பண்ணு, பகவான் ஒரு நாளைக்கு உனக்கு வந்து தரிசனம் கொடுப்பாங்க. அது அப்படியே சீரியஸா எடுத்து சொல்லிட்டே இருக்கும். ஒரு ஒரு மாசம் கடும் தவம் எல்லாம் புரிஞ்சு 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 அது வந்து பண்றது. அது வந்து அடுத்த இதுல சைட்ல கொடுத்துருக்கு, இது ஜஸ்ட் பிக்சர் மாத்திரம் பார்க்கலாம். எஸ் கடும் தவம் ஒத்தக்கால நிற்போம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்புறம் மரர் கிருஷ்ணர் வந்து இது கண்ணத்தெல்லாம் வருடி எல்லாம் பண்ணி கண்ணை துறக்க வைக்கும். அது என்னது பார்த்தோம். எஸ் ஹரே கிருஷ்ணா. நாரதமுனி யமுனை நதிக்கரையில் உள்ள மதுவன வனத்திற்கு சென்று யமுனை நதியில் மூன்று முறை குடித்து மூச்சு மற்றும் மனம் மூச்சு மனம் மற்றும் புலன்களை கட்டுப்படுத்தி அஷ்டாங்க யோகம் செய்யும்படி துருவனுக்கு அறிவுறுத்தினார். ஓர்ணாமோ பகவதி வாசுதேவா சொல்லி என்ன சொல்றாரு, இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும், அப்பதான் உனக்கு வந்து பகவானை பார்க்க முடியாது. நாரதமுனிவர் பரமாத்மாவின் வடிவத்தை விவரித்து இப்படி இப்படி இருப்பார். அப்புறம் ஓ நமோ பகவதி வாசுதேவாயா என்ற பன்னிரண்டு எழுத்துக்களை கொண்ட இறைவனை தியானிக்க செய்தார். இதெல்லாம் பண்ணிட்டு நீ தியானம் பண்ணணும். அப்ப முனிவர் இறைவனை வழிபடும் முறை பற்றி கூறினார். அப்புறம் எப்படி பண்ணுமா, மாதம் ஒன்று ஒரு மாசம் ஃபர்ஸ்ட் மந்த்ல என்ன பண்ணுமா, ஒவ்வொரு முறையோ ஒவ்வொரு மூன்றாவது நாளில் ஒரு நாளைக்கு வந்து பழங்கள் மற்றும் பெரிகளை கொண்டு மட்டுமே சாப்பிடணும். அப்புறம் மூன்றாவது நாள் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஒண்ணு சாப்பிடாது. அப்புறம் தேர்ட் டேல திரும்பி அந்த பழங்கள் அந்த இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு கனிகள் போடணும். அப்புறம் இரண்டாவது மாதம் என்ன பண்ணுமா, ஒவ்வொரு ஆறு நாட்களுக்கு ஒரு முறை உலர்ந்த புல் மற்றும் இலைகள் மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு, சரி அதுவும் பண்ணணும். அப்புறம் மூன்றாவது மாதம் என்ன பண்ணணும், ஒன்பது நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் மட்டுமே குடிக்கணும். அப்புறம் நாலாவது மாதம் பன்னெண்டு நாட்களுக்கு ஒரு முறை சுவாசிக்கணும், பிரெத் எடுக்கிறதே பன்னெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் சுவாசிக்கணும், அது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டு. எஸ் அஞ்சாவது மாசம் ஒரு காலையில் மட்டுமே நிற்கணும். இதெல்லாம் நீ பண்ணினா பகவான் வந்து தரிசனம் கொடுப்பாங்க.
பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த குழந்தை. அவன் அவன் பெருவிரலின் அழுத்தம் பாதி பூமியை கீழே தள்ளியது. அவ்வளவு ஒரு பயித்திரமான அந்த ஒரு இதெல்லாம் பண்ணும்போது என்னது பூமியே ரொம்ப அதிசயப்பட்டு அப்படி கீழே 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 போறச்சு. அவ்வளவு பவர் வந்துடுத்து அவருக்கு. அப்புறம் அவரது அவரது கட்டுப்படுத்தப்பட்ட சுவாசம் மற்றும் விஷ்ணுவின் நடைமுறையில் ஒன்றுபட்டதால் உலகெங்கும் சுவாசம் மூச்சு திணறல் ஏற்பட்டது. தேவர்கள் மூச்சு திணறலை உணர்ந்த பரமாத்மாவிடம் உணர்ந்து பரமாத்மாவிடம் தஞ்சம் புகுந்தனர். துருவனின் துறவுரத்தை நிறுத்துவேன் என்று மகான் உறுதியளித்த அப்ப பகவான் சொல்ற ஓ அப்படியா சரி நான் போயிட்டு அதை என்ன பார்க்கிறேன் அந்த குழந்தைய போய் நான் வந்து ஐ வில் டே ஐ வில் ஹேண்டில் த சிச்சுவேஷன் அப்படிங்கிறார் பகவான். துருவன் பகவத் தியானத்தில் ஆழ்ந்திருந்ததால் பகவான் அவர் முன் தோன்றிய போது மனதில் உள்ள வடிவத்தை மறைத்துக் கொண்டு கண்களை திறந்தார். இப்ப இதா சரி நான் வந்துட்டேன் என்ன தானே தியானம் பண்ற வந்துட்டே கண்ணு தரணும் நோ 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 பிளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் வந்து பகவான் தியான கேட்பேன் அதே நீ நினைக்கிற அதே பகவான் தான் முன்னாடி வந்திருக்கேன் கண்ணை தொடங்கணும் மெதுவா கண்ணை தொடர்ந்து பாக்குறார். அது துருவனோட அந்த விதர்ப்பு ஸ்துதிகள் பார்க்கணும் பாகவதத்துல. அது சொல்றது நான் 5 வயசு குழந்தை எனக்கு எல்லாம் என்ன ஸ்துதி தெரியும் எல்லாரும் உங்களை பத்தி இவ்வளவு எல்லாம் பாட்டு பாடுறாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஸ்லோகம் தெரியாது ஒண்ணும் தெரியாது நான் உங்களை எப்படி புகழ்த்துவேன் அப்படிங்கிற சொல்றாரு. அப்ப என்ன பண்றாரு அவரோட பாஞ்சஜன்யம் இந்த இது துருவன் பகவத்யானத்தில் அழிந்திருந்ததால் பகவான் அவர் முன் தோன்றிய போது மனதில் உள்ள படிவத்தை மறைத்து கொண்டு கண்களை திறந்தார். இறைவன் தன் சங்கால் பேர் போடல பாஞ்சஜன்யம் தான் அதை வச்சு அப்படின்னு ஏன்னா அவர் குழந்தை சொல்றது எனக்கு பேச தெரியாதே உங்களை ஸ்துதிக்க தெரியாதேன்னு ரொம்ப நெழுந்துட்டார் பகவான். அப்புறம் அது அப்படி வருடற அந்த சங்க வச்சு அவர் வருடினோடனே அவர் வாயிலிருந்து வார்த்தையெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டான். துருவனின் நெற்றில் தொட்டார் வேதங்களின் சாரத்தை துருவன் உணர்ந்தான். பின்னர் அவர் இறைவனின் திருவருளை பாடல்களால் வழிபட்டார். அப்புறம் எல்லாம் வந்து கொடுத்து இவ்வளவுலாம் ஆனப்புறம் என்ன எடுத்துனா ஹரே கிருஷ்ணா பேசிதான் மாதிரி லாஸ்ட் டைம் வந்துட்டோம். துருவனின் துருவரம் மற்றும் பிரார்த்தனைகளால் மகிழ்ந்த இறைவன் 1000 ஆண்டுகளின் இறுதியில் கலைக்கப்பட்ட பிறகும் கலைக்கப்பட்டன இது அனிலேஷன் ஆனாலும் நீ வந்து யூ வில் பி அலைவ் பிறகும் இருக்கும் துருவ நட்சத்திரம் உனக்கு ஒரு உலகத்தையே நான் கிரியேட் பண்ணிடுறேன் துருவ நட்சத்திரம் அப்படின்னு ஒரு உலகத்தை நான் சிருஷ்டி பண்றேன் அதுல நீ உங்க அம்மா வந்து நீ ஃபுல்லா இப்ப நீ வந்து என்னது இந்த உலகத்துல எல்லாம் நிறைய வருஷம் இருந்து ஆண்டு எல்லாம் ஆனப்புறம் யூ வில் பி பிளேஸ் தேர் நிறைய பல காலம் இருந்தப்பறம் உனக்கு வந்து என்னைக்குமே நீ வந்து உயிரோடு இருக்கிற போல அந்த ஒரு கிரகத்தையே நான் கிரியேட் பண்றேன் அவ்வளவு பக்தி எனக்கு. இது அனைத்தும் எனது இருப்பிடத்தை அவருக்கு வழங்கினார். இது கலைக்கப்பட்ட பிறகும் இருக்கும் துருவ நட்சத்திரத்தின் இருப்பிடத்தை அவருக்கு வழங்கினார். அப்ப அனிலேஷனாகும் போது அந்த துருவ நட்சத்திரம் அழிந்து போவாது அந்த மாதிரி இடம். இது அனைத்து சூரிய மண்டலங்களால் சூழப்பட்டுள்ளது. கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் மற்றும் வானத்தில் உள்ள அனைத்து ஒளிரும் இந்த கிரகத்தை சுற்றி வருகின்றன. இந்த பூமியை யாரும் ஆண்டதில்லை. வருங்காலத்தில் அவன் என் தந்தையின் ராஜ்யத்தை 36,000 ஆண்டுகள் ஆழ்வான் என்றும் எல்லாம் அருளர நிறைய இவ்வளவு வருஷம் நீ ஆளு உங்க அப்பா போய் சேர்ந்தப்படி நீ அண்ணா ராஜ்யம்லாம் பரிபாலித்து நீ வந்து அதுல போவேணும் அவனுக்கு வயதாகாது என்றும் பகவான் துருவனிடம் கூறினான். ஜட வாழ்க்கையை அனுபவித்த பிறகு 7 ரிஷிகளின் கிரகத்திற்கு மேலே உள்ள இறைவனின் கிரகத்திற்கு செல்வான் என்றும் மீண்டும் ஜட உலகிற்கு வரமாட்டான் என்றும் கூறினார். கடைசியில என்னன்னாக்கா யூ வில் கெட் ஒன் லோகமே நான் கிரியேட் பண்ணிடுறேன் நீ என்னைக்கு அழிய மாட்டேன் வயதும் ஆகாது நீ வந்து ஃபார்எவர் யூ வில் லிவ் இன் த துருவாசன். அதான் இப்போ நம்ம வந்து கல்யாணம் இதெல்லாம் வரும்போது ஐ திங்க் துருவன் தானே பாக்குறோம் சம்திங் துருவன் நட்சத்திரம் எப்படி பாக்குறோம் சோ அதெல்லாம் துருவன் நட்சத்திரம் நம்ம வந்து வழிபாடு பண்ணுவோம். எஸ் அது வந்து இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அந்த சமயம் பார்த்தோம்னா கிருஷ்ணர் தன்னை அனைத்து பொருள் மற்றும் ஆன்மீக ஆற்றல்களில் தோற்றம் என்று வெளிப்படுத்துகிறார். அவரது ஆற்றல் ஜட இயற்கையை வெளிப்படுத்தினாலும் 3 பொருள் நிலைகளான நன்மை பேரார்வம் மற்றும் அறியாமைதான் சத்தம் ரஜஸ்தமம் கட்டுப்பாட்டில் அவர் இல்லை. பகவான் வந்து இதுல கட்டுப்பாட்டுல அவர் இல்லை அவர் கிரியேட் பண்ற ஆனா அவர் அந்த கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் அவரிடம் சரணடைந்தவர்களை தவிர மற்ற அனைவரும் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். பகவான் சரணடைவர்களாம் அந்த இதையும் விடுபட்டுருவான். யார் சரணடையிலோ அவதான் அந்த கட்டுப்பாட்டில் வருவான். எல்லாவற்றின் சாரமும் கிருஷ்ணரை நீரின் சுவை நெருப்பின் வெப்பம் ஆகாயத்தின் ஒளி சூரியன் மற்றும் சந்திரனின் ஒளி மனிதனின் திறன் பூமியின் வாசனை அறிவாளிகளின் புத்திசாலித்தனம் மற்றும் அனைத்து உயிர்களின் வாழ்க்கை எல்லாமே பகவான் தான் அப்படின்னு அதுவும் பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம் 4 வகையான மனிதர்கள் கிருஷ்ணரிடம் சரணடைகிறார்கள். 4 வகையான மனிதர்கள் சரணடைய மாட்டார்கள். சரணடையாதவர்கள் கிருஷ்ணரின் தற்காலிக மாயான ஆற்றலால் மூடப்பட்டிருப்பார்கள். அவர்கள் அவரை ஒருபோதும் அறிய முடியாது. ஆனால் புத்தி உள்ளவர்கள் பக்தி தொண்டில் சரணடைவதற்கு தகுதியான
சரணடைவதற்கு தகுதியுடையவர்களாகிறார்கள். அவர்களில் எல்லா காரணங்களுக்கும் கிருஷ்ணரே காரணம் என்பதை புரிந்து கொள்பவர்கள் மிகுந்த உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டு கிருஷ்ணருக்கு பிரியமானவர்களாகிறார்கள். இந்த அபூர்வ ஆத்மாக்கள் அவரை அடைவது உறுதி. இதுதான் நம்ம பார்த்தோம். நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எல்லாரும் கண்டிப்பா வாங்கும். ஆனா கொஞ்சம் குயிக்கா பண்ணணும், ரொம்பவே டிராகிங்கா போறது. இங்க கொஞ்சம் ஸ்லோக்கா எல்லாம் சொல்லணும். அப்புறம் ஐ திங்க் நான் ரெண்டு மூணு ஸ்லோகாக்கு அப்புறம் நானே படிச்சிருப்போம், அப்ப கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிடும். அர்ஜுனன் 8 கேள்வி கேட்கிறேன், நாளைக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், நான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மரண நேரத்தில் கிருஷ்ணரை நினைவு கொள்வது எப்படி, அதுவும் சொல்லியிருக்கார். பொருள் உலகம் வேர்சஸ் ஆன்மீக உலகம் ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் காட்ட போறார். கிருஷ்ணரை அடைவதில் தூய பக்தியும் மேன்மை. கடைசியில் என்ன பகவான் அடையணும்னாக்கா தூய பக்தி தான் வேணும். இதுல வந்து அந்த தத்சதி போட மறந்து விட்டேன்னா, ஓம் தத்சதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்வாதே ஞான விஜயான யோகோ நாம சப்தமோ அத்தியாய. அப்புறம் பஞ்சதத்துவ மகாமந்திரம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த பிருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வாஞ்சா கல்பத்ருப்யஶ்ச கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நம. அனந்த கோடி வைஷ்ணவ பிருந்தகீ ஜெய். எவ்வளவு திங்க் பண்ணி சொல்றாள் அப்பாப்பா நம்ம கிளாஸ். அந்த ஓடி பக்த விருந்தகி ஜெய், ஸ்ரீல பிரபு பார்க்கி ஜெய், ஹரே கிருஷ்ண மகாமந்திரி ஜெய, ஜெய் சைதன்ய மகாபிரபு ஜெய, பகவத்கீதா கிரந்தகி ஜெய, ஜெய் போல் ஹரி 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 போல் ஹரே கிருஷ்ணா. இப்ப நான் நினைக்கிறேன் இந்த ஜெயக்கு கூட நான் உங்களை கூப்பிட வேண்டாம், நானே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் பண்ணி